பல வகையும் புரியும் பாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி கோச்சிங் எபிசோடா பாடறிவோம் படிப்பறிவோம். சோ சாரி மக்களே, ஏதோ தேர் சீன்ஸ் டு பி சம் ப்ராப்ளம், என்னன்னு தெரியல. ஆக்சுவலா நான் கரெக்டா லாகின் பண்ணும்போது என்ன ஆட்டோ லாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் இங்க இருக்கணும், அங்கதான் லிவிங் ஸ்டன் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து இட்ஸ் பீன் அ சேலஞ்சிங் ஒன் வீக் ஃபார் அஸ். இப்போ வந்து கிளியரா வருதா? இஸ் தி வீடியோ கிளியர்? கேன் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் மக்களே? கேன் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஆன் யோர் கேக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். தேர் சீம்ஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம். ஏதோ கொஞ்சம் அப்படியா, வணக்கம் ராகுபாய்னு யாரும் போட்டாங்க உடனே என்ன பார்த்துட்டாங்க நான் நம்புறேன். ஓகே, ஸோ எத்தனர் கோச்சிங் எபிசோட்ல சந்திப்பதில் மிக மிக சந்தோஷம். ஸோ லாஸ்ட் ஒன் வீக் வந்து ஹாஸ் பீன் லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்க எல்லாருக்குமே நாங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் தேர் ஹவ் பீன் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, நான் இதுமாதிரி டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ஒரு ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துடுறேன். So that I can take a break and come back. There seems to be some problem at my end. So first, Chandru Bhai, avargalai kondu vandiralam.
மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் நாகு. எஸ் குட் ஈவினிங். என்னோட சைடுல ஒரு இஷ்யூ இருக்கு, இருங்க உங்க ஒரு ரெண்டு பேரை கோத்து விட்டுறேன், ரெண்டு பேரை கோத்து விட்டு நீங்க பேசினிருங்க, அதுக்குள்ளே நான் போய் சரி பண்ணி வந்துடுறேன். ஸோ நம்ம விக்கி பாய் எங்க அப்படின்னு, விக்கி பாய் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்க போல வீடியோவை. ஸோ வந்து ஓகே ஆன் பண்ணி வந்தாப்ல. வணக்கம் விக்கி. ஹாய் நாகுணா. ஹாய் சந்திரண்ணா. குட் ஈவினிங் விக்கி. விக்கி விக்கி கேக்குதா பேசுறது? எனக்கு கிளியரா இருக்கு. நாகுனால தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. நாகுவோட வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. வாய்ஸ் கரெக்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதேதான். நான் வந்துறேன். இப்படிக்கா போய்டா அப்படிக்கா வந்துறேன். நீங்க மேனேஜ் பண்ணுங்க. ரைட். நீங்க பேசிட்டு இருங்க. வந்துறேன். சந்திரண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் விக்கி. எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன். ஐ அம் ஃபைன். உங்களோட ஆசீர்வாதத்துல ஆல்வேஸ் நான் நல்லா தான் இருப்பேன். அதுல டவுட்டே கிடையாது. அடேங்கப்பா. சரி. ஓகே. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா லாஸ்ட் வீக் எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு அந்த எபிசோட். ஒன் வீக் போனதே தெரியல நான் சீரியஸ்லி. ஏன்னா நானுமே ஃபுல் ஷோல இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ருதியோட பார்ட் டூ த செகண்ட் செஷன் நம்ம வந்து பண்ண போறோன்றப்போ ஐ திங்க் தெர் வில் பி லாட் ஆஃப் இன்சைட்ஸ். அதுல டவுட்டே இல்ல. அண்ட் ஆல்சோ வித் தி எக்ஸ்பர்ட்ஸ் வரப்போற கெஸ்ட் எல்லாமும் ரொம்ப இமென்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க தான். இன்னைக்கும் லாஸ்ட் வீக் வந்து வந்த மாதிரியே இந்த வாரம் காரணம் ஒரே ஒரு டாபிக் வந்து நம்ம இன்னொரு வாட்டி இன்னொரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுறோம்னா அப்ப அந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால நானும் ரொம்ப என்ன போ நான் இந்த வாரம் ரொம்ப என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்காது. காரணம் வந்து போன வாரம் நிறைய சொல்லிட்டோம் பேசியிருக்கோம். இந்த வாரம் நியூ இன்சைட்ஸ் எல்லாம் கௌஷிக் எல்லாரும் கொண்டு வரோம் இருக்காங்க. சோ தட் வி வில் லிசன். நிறைய விஷயம் நீ கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் நான். ஆனா லாஸ்ட் வீக் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் நான். ஏன்னா நிறைய ஒருத்தரும் சொன்ன விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஹாய் கார்த்தி. நான் ஹாய் கார்த்தி. ஹலோ சார். எஸ் கார்த்தி. நானே வந்துட்டேன் கூட இருக்கு. பரவாயில்ல. அதுவே அதான் உங்க ஃபேஸ பார்த்த உடனே தெரியும். ஐயோ மறுபடியும் போயிட்டாரு. ஹாய் சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. அவருக்கே ஆச்சரியம் நான். ஐயோ நம்மள லைவ்ல வந்துட்டோமா அப்படின்ட்டு. ஆமா அவரே வந்துட்டு நானே வந்துட்டேன் போல இருக்குன்னு போயிட்டாரு. இன்னைக்கு நானுமே நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்றேன். நான் எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்ன சொல்ல போறா. சோ எப்படி ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி லுக்கிங் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கிளியர் கட். நான் ஆக்சுவலி அதான் நாகுட்ட கூட பேசிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ராகத்தை பத்தி பேசிட்டோம்னா அடுத்தது எதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் அதுவா அப்படின்னு கேட்டேன். இல்ல அநேகமா வந்து அது கண்டிப்பா உண்டு. ஆனா வந்து இந்த வாரம் அகைன் வந்து ஸ்ருதி தான் திருப்பி பேச போறேன். ஒன்னு ரெண்டு முக்கியமான இதெல்லாம் வந்து நம்ம தொடாம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நான் கௌஷிக்க பேசினப்ப சொன்னாரு. சோதட்ட எனக்கு புதுசா இருந்தது. ஆஹா இது இது இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணாம விட்டுருக்கோமே லேசா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அவங்கவுங்களுக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு பிளைண்டா இதுதான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். சோ அது இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. நான் உங்ககிட்ட கேக்குறப்ப ஆமா ஆமான்னு சொல்றப்ப அடுத்தது என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு வரமாட்டேங்குது. நாகு பாட்டு விட்டுட்டு போயிட்டான். அந்த மாதிரி அந்த பாரத்தை நான் சமக்கிற சந்திரன் அவங்க கூட இருக்கேன். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா வணக்கம் மக்களோட மக்களை கையை கட்டி நிப்பான்ல அது மாதிரி நிப்பா நடுவு விட்டு போயிட்டேன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வீடியோ லேக் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தேர் சீம்ஸ் டு பி சம் ப்ராப்ளம். சார்ட் அவுட் பண்ண முடியல. பட் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஒன் வீக்ல நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி கேட்டிருக்கீங்க. எவ்வளோ நிறைய பேர் வந்து யூ ஹவ் ஈவன் டேக்கன் எஃபர்ட்ஸ் ஆன் ஷேரிங் சம் ஆஃப் தி கான்டென்ட்ஸ் ஃப்ரம் கூகுள் சேயிங் தட் யூனோ ஹவு டு ரெட்ரீவ் யுவர் வீடியோ அப்படின்லாம் நிறைய ஷேர் பண்ணி நிறைய சப்போர்ட் எங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். ஷோஸ் தட் யூனோ ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் ஃப்ரம் யூ பீப்புள். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் முக்கியமா வந்து யார் ஆக்ட் பண்ணாங்களோ வந்து அவங்களுக்கு நிஜமாவே ஒரு பாராட்டு. இதில் நீங்க வந்து இதை ஹேக் பண்ணி நீங்க என்ன கிழிக்க போறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து இது நீங்க வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போயிட்டு நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நாங்களா பண்றதை நிறுத்திடுவோமா இல்ல எங்களோட பேஷனை திருடிட முடியுமா?
இல்ல வந்து எங்களோட டெடிக்கேஷனை திருடிட முடியுமா, இல்ல எங்களோட உண்மையான உழைப்பை திருடிட முடியுமா, ஒரே ஒரு சீப்பை திருடிட்டு கல்யாணம் நின்றுணும் நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு மிஸ்டர் ஹேக்கர் மிஸ்ஸஸ் ஹேக்கர், யார் பண்ணீங்களோ தெரியல, மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸான் தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஸோ அதை தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணணும்னு விரும்புகிறோம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து மண்டேவே நாங்கள் இமீடியட்டாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தோம். ஸோ என்ன நீங்கள் வந்து எங்களை தான் நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து பொங்கி எழுந்து மேலே தான் வருவோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நம்ம சந்துரு வந்து அந்த பா அந்த அந்த வரியை பாடிடுங்க சந்துரு. நீங்கள் பந்தை நீரில் வந்து பொத்தித்தான் வைத்தாலும் பந்து வரும் தண்ணி மேலேதான். எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் நாங்க தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். ஏதாவது நீங்க வந்து எங்களை ரொம்ப முடக்கணும்னு நினைச்சு ஏதாவது எங்களை எல்லாம் திருடணும்லாம் நினைச்சீங்கன்னா சீப்பு திருடிட்டு எல்லாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சோ வீல் ஸ்டே ஸ்ட்ராங்கர், வீல் ஸ்டே டுகெதர் அண்ட் YouTube video delete ஆயிடுச்சுன்னா YouTube is working on, you know, retrieving everything. You know, we'll get everything back. Even otherwise, we have the backup. Yeah, அந்த மொமெண்டம் தான் இருக்காது, லைக்ஸ் அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் தான் இருக்காது. பட் திருப்பி போட்டானா நீங்க திருப்பி எல்லாம் வர போறீங்க, லைக் போட போறீங்க, கமெண்ட் போட போறீங்க, எங்களுக்கு என்ன கவலை, நாங்க போயிட்டே இருப்போம், நாங்களாம் போயிட்டே இருறா சூனா பண பரம்பரை, எங்களெல்லாம் யாரும் நிறுத்தவே முடியாது. ஆமா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவேஸ், ஸோ அதுதான், ஏதாவது எங்களை யாரும் நிறுத்த முடியாது, என்ன நடந்தாலும் நாங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா நாங்க வந்து எங்களோட அடிமனசுலேருந்து நாங்க செய்யறோம், நாங்க செய்யற விஷயத்த நாங்க அடிமனசுலேருந்து செய்யறோம், நியாயமா செய்யறோம் அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்த எஃபர்ட் வந்து 6 மாசமா போட்டுட்டு இருக்கிற எஃபர்ட்ங்க. ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இது வந்து என்ன இவங்க பெருசா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொறாமையில பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லைனா வந்துட்டு இந்த இந்த பேரை வந்து நம்ம பறிச்சுட்டு போக முடியுமான்னு நினைக்கிறவங்க பிற பேர் இருக்கலாம், பட் அதெல்லாம் முடியாது அப்படிங்கறத நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க வந்து எங்களோட ஐடியாவை திருட முடியும், எங்களோட கண்டென்ட்டை திருட முடியாது, திருட முடியும், ஆனா எங்களோட பேஷனை திருட முடியாது, எங்களோட டெடிக்கேஷனை திருட முடியாது, எங்களோட ஹார்ட் ஒர்க்கை திருட முடியாது. நாங்க 6 மாசமா டிட்டர்மைண்டா இருக்கிற ஒரு விஷயத்தை யாராலையும் திருட முடியாதுங்கிறத வந்து நான் ஆணித்தனமா இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணித்தனமான விஷயத்த ஒருவாட்டி நான் சீரியஸா என்னோட ஷோஸ்ல இப்ப யூஸ் பண்ணிருக்கேன், நான் சொல்லி சொல்லி கேட்கிறேன். சோ தட் இஸ் த மெசேஜ் ஃபார் பீப்புள் ஆர் ட்ரைங் டு, யூ நோ, டிஸ்ட்ராக்ட் அஸ் வித் த பீப்புள் ஆர் ட்ரைங் டு திங்க் தட் யூ நோ யூ கேன் டேக் தி யூ நோ அசெட்ஸ் ஆஃப் ஃப்ரம் பாடறிமம் படிப்பறி. ஒன் பிகெஸ்ட் அசெட் விச் யூ கேனாட் டேக் ஃபார்வர்ட் or take away from us is our passion. That's a message from us. And adha na mattum sonna poradhu, we wanted to stand as a team and show who we are, and that's why we have the whole team today joining us, just to show that we all stand together, we all have our hands tied with each other, we are all supporting each other, whatever the situation, we will keep rocking, we will keep rocking, nobody can stop us abingiradha kaamikkanum abingiradhukaga naanga ellarume vandirukom. So let us all show a thumbs up. யாரால நிறுத்த முடியாது, எப்படி என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நிறுத்த முடியாது. இதுல ஒருத்தரே ஒருத்தர் தான் மிஸ் பண்றாங்க, we also miss sir. Vijay is missing from this whole group. It's very important for me to meet with you as well. Vijay has been one major integral part of Paadarivom Padiparivom from day one, and her contribution has been tremendous. It's our time to thank her for that. She has contributed so much to PPP. Unfortunately, she is not able to, she's not able to make it basically because yaro orthar mute podanum, yaro bayangaram satham. Okay. She is not able to join because, you know, because of certain personal requirements, because of certain personal problems, Viji has taken a call to move ahead in our life, going out of Paadarivom Padiparivom, which we respect because she's been having a tremendous pressure in the last 2-3 months because she is having a lot of commitments. Idukku nadula vandu she was doing all her responsibilities for Paadarivom Padiparivom, which she was bestowed with. So she was till the last moment she was there with Paadarivom Padiparivom, she did everything that she could have done from her capacity in terms of her responsibilities is concerned. Nijamave nallave pannanga, and we really respect that, but it's very unfortunate, and we are very sad to say that, you know, she will not be in a position to travel along with us any further. She has decided to move forward and concentrate on her personal commitments, which we absolutely respect. And thank you so much, Vijay, is what we would like to say. And so this is also an information for you all, that anything related to Paadarivom Padiparivom, we request you not to disturb Vijay anymore, because she is not part of the team and she requires her space. So let us give her that space, right? So we'll miss you, Vijay. We miss you and your thongattam kaadu.
So, you know, we wish that Tongatan was seen today in the episode when we are standing together to show the world that we cannot be stopped by anybody in any situation. We are here to prove ourselves. We are here to prove everybody. We are here to most importantly prove that the responses that we have been getting for the past 6 months has been our responsibility. We will never shy away from our responsibility in any given situation, in any dire state. அப்படிங்கறத நாங்க ப்ரூவ் பண்ணணும்ங்கறதால தான் நாங்க எல்லாரும் இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறோம். யாரெல்லாம் வரக்கு ஏன்னா இது 10 பேரை தான் அலோவ் பண்ணோம். ஸோ இந்த டீம் வந்து மேஜர்லி கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதனால திஸ் டீம் இஸ் ஹியர். அதை தவிர எங்களுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. பின்னாடியிலேருந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்களால் கொண்டு வர முடியல, பட் தேர் ஆல்சோ ஸ்டாண்டிங் வித் அஸ். So anyone of you, anyone of you want to say anything, please. யாரா சொல்லுங்க பா. கௌசிக் நல்லா பேசுறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். இந்த டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் இதை செய்ய இதை மாத்த மாட்டேங்கிறீங்க நீங்க. யோ மியூட்ட மட்டும் நீ போட்டா அன்மியூட்ட நான் போடணுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்பயும் சொல்றது, the brand is bigger than any individual, the show has to move on. And we will move on, come what may. Adana Sarlavande. Absolutely. The brand is bigger than any individual. Any individual. Right. Absolutely, yes. So, then, yes. A couple of words from you, Vicky. இல்லண்ணா, நான் வந்து எப்படின்னா அதான் சொல்ல வந்தேன். காலேஜ்ல இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துருக்காரு, திடீர்னு வந்து டே நீ ஆன்சர் சொல்லு அப்படின்னா யாருமே கை தூக்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த யானோ தூக்குறான்னு தான் பார்ப்பான். பத்து பேரும் அதே தான் பண்ணிருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. Definitely, na adha, as you said, paadariyum padipirumndrathu nammude complete team effort. So the brand is big time. Adhu dhaan vandu irukkathile vandu romba romba mukkiyamaana vishayam. Definitely Vijayakka avangaloda contribution is very high as of now, and avangaloda space um nama vandu respect pannanum neenga sonna maadhiri. So irundhalum mate avanga vandu oru back idhil irundhu support pannuvaanga abindrathu kandippa nambikai irukku. And as a team ah namba ellarume idhe maadhiri thodarndhu இன்னும் மேலும் 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 வித் நம்மளுடைய ஆடியன்ஸ் அண்ட் அதர் மக்களுடைய சப்போர்ட்டோட நம்ம இன்னும் அப்படியே மச்சி நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிற டைம் வந்துருச்சுன்னு கோவால சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்படி அப்படியே அடுத்தடுத்த லெவல் அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. எனிபடி எல்ஸ்? எனிபடி எல்ஸ்? சுஷ்மிதா. ஓகே, சோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் கத்துக்கணும்னா எப்படி கத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பிக் திங். வி கண்டினியூ டு டு திஸ். விஜய்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சீனு பாய். எல்லாம் சொல்லிட்டு இந்த லாஸ்டா குடுக்கறதா என்ன சொல்றேன்னே தெரியாது. சீனு அதுதான் ஈஸி. எல்லாத்தையும் ஒரு ஒரு பாயிண்ட் சுட்டு நீட்டா அப்படியே கம்பைன் பண்ணி சொல்லிடலாம். அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல உண்மையாவே இது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த இந்த டைட்டில் சாங் கேட்கும் போதே வந்து எப்படி அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்தது. எப்படி அதெல்லாம் லிரிக்ஸ் வந்தது, அதுக்கு டியூன் போட்டது, அதையெல்லாம் சேர்ந்து பாடினது, எப்படி பண்ணலாமா. அதுக்கப்புறம் அகெயின் ஆன்செம்பிள்ல அதை வேற லெவலுக்கு எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க. அண்ட் யூனோ அதை ஒரு ஒருத்தரையும் கேட்கும் போதும் ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் த வே வி ஆர் டிராவலிங், த வே வி ஆர் கெட்டிங் த சப்போர்ட். அண்ட் நாகு சொன்ன மாதிரிதான், நான் ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் பர்சன் எல்லாம் கிடையாது, பட் எனக்குள்ளேயே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்படுத்தி டெய்லி எனக்கு புட் பண்ணி குரூப்ல மெசேஜ் போடுவாரு, அதை இண்டிவிஜுவலா எனக்கு திருப்பி அனுப்புவாரு. ஸோ இட்ஸ் ஆசம், ஆசம் ஜேர்னி, நிறைய லேர்னிங், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Monisha, I know that you are always uncomfortable talking over the screen, you know, in a video call, but the only thing is I would actually like to tell people that Monisha has been playing a very big role in Paadariyum Padipiriyum of late. Sticker. Sticker. Yes. Inga poda podu man kelunga sticker. So, I mean, so it is very, very important to mention this on records that, you know, she is the one who is taking care of social media completely and nariya vela panninirukka pinadi. Actually, it is very, very important that we keep the audience informed. So, thank you. Okay, okay. 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 அனுப்புங்க அப்பதான் இல்ல நான் ரசிக்கிறேன் மா, நீ பேசுறத பேசு.
ஆக்சுவலி பேச தெரியாதுலாம் இல்ல, கொஞ்சம் தன்னடக்கமா இருந்துக்கலாமே அப்படின்னா. சோ இந்த மாதிரி யாராவது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் அத டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இப்ப காட்டுறோம் பாரு நாங்க யாரும், இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு தோணுது. சோ கண்டிப்பா Okay, thank you so much, Makale, for joining. And, you know, so, Naragavi, GR, sorry, pesa solla because they are going to be part of the episode. And Karthik, a couple of words before we let you, you people go. Yes. Hi, all. Good evening. It's been a great journey. I'm not going to go. I'm going to go to Naragu. வரதும் வரமாட்டேங்குது. பீஸ்ஃபுல் ஜேர்னி, லாட் ஆஃப் லேர்னிங்ஸ், மோர் லைக் கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கல்ச்சர் மாதிரி ஒர்க்கிங் டுகெதர். இட்ஸ் பீன் அ கிரேட் டீம் ஒர்க். டீம் ஒர்க்னா என்ன பண்ண முடியும்ன்றது திஸ் டீம் இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் டு தி ஆடியன்ஸ். ஸோ அதுதான், தட்ஸ் அவர் ஸ்ட்ரென்த். என்னதான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வி ஆர் யுனைடெட் டுகெதர். வாட் எவர் கம்ஸ் இன் அவே, we are splashing it out and coming out with the bright colors. So that's super, our strength. என்ன சொல்ல தெரியாதே, என்னன்னு சொல்றீங்க முன்னாடியே பேப்பர்ல எழுதி வச்சு ரெடி பண்ணிட்டாரு அவரு. அதான் உள்ள வேற லெவல். I think she is speaking British English. எனக்கும் நீங்க ஒரு half hour முன்னாடி சொல்லிருந்தீங்கனா நான் அத ஸ்கிரிப்ட் எழுதி வந்திருப்பேன். லாஸ்ட் மினிட் சர்வீஸ் ஓகே. ஓ இல்ல இல்லனா வந்து இப்போ நீ வந்து பிரேப் பண்ணல. இப்போ நீ வந்து ஃப்ளோல பேசுங்க. Yes sir, waiting. I think we have to wait for too long. கண்டிப்பா நான் so much team for joining. So before we let you go, thumbs up once again. And எப்பவே கடைசியா தான் சொல்லுவோம், இது பாடறிவோம் உறஞ்சு போயிட்டாரு பேசுங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம சித்ரா அவங்கெல்லாம் வந்தாங்க, சுகன்யா எல்லாம் வந்தப்போ வந்து நம்ம பொதுவாக ஜென்ரலாக அந்த ஸ்ருதி ஸ்ருதிக்கு உள்ள வித்தியாசம், ராகம்னா என்ன, ஸ்ருதினா என்ன, அந்த மெட்டுன்னா என்ன, இதை பற்றி இது பண்ணோம். பொதுவாக எந்த மாதிரி சாங்ஸில் வந்து ஸ்ருதி வந்து நமக்கு ஸ்லிப் ஆகுறது எப்படி இருக்குது, ஸ்ருதி மிஸ் பண்ணால் என்ன பிரச்சனைகள் இருக்குது, சில சாங்ஸ் வந்து எப்படிலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த வாரம் அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போறதே வந்து இந்த ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் காமிக்குது. பொதுவா வந்து நான் என்ன நினைச்சேன்னா முதல்ல ஸ்ருதி பேசணும்னு, அடுத்தது வேற அடுத்த டாபிக் தான் ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ இந்த வாரம் இன்னும் பேசுறது காரணம் அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு, இன்னும் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அகைன் கௌஷிக் இருக்காரு, இப்போ உங்க ராகா வந்திருக்காங்க, ஜிஆர்எஸ் வந்திருக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட வரப்போறாங்க. அதை பத்தி இன்னும் இம்மென்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ருதி ஜம்பிங் அப்படின்னா என்னது அப்படின்னு ஒருத்தர் சில லாஸ்ட் வீக் வந்து நிறைய ஆடியன்ஸே வந்து சில பேசிக் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க, அது நல்லாவும் இருந்தது. அந்த கேள்வியெல்லாம் வந்து இட் ஹாஸ் டு பி ஆன்சர்ட் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தது, அதெல்லாமும் இன்னைக்கு பேசுவோம். என்னெல்லாம் பேசிக்கா என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ருதி ஜம்பிங் இந்த மாதிரி சில விஷயங்கள், இன்னும் ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாமே இன்னைக்குள்ள முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில லெட்டஸ் கண்டினியூ டுடே. அப்சல்யூட்லி கிரேட். So, Makale, so before we actually proceed inviting the two guests,
இங்கே நம்ம ரெண்டு பேர் நம்ம டீமோட கோர் பீப்புள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம குயிக்கா சொல்லிடணும். ஏன்னா போன வாரமே நம்ம சந்துரு யாருன்னு தெரியும், கௌஷிக் யாருன்னு தெரியும், எல்லாருக்கும் ராகாவி ஜிஆர் சாரின்னு தெரியும். பட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்ட்ரடியூஸ் தேம் பிகாஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் த பேனல் டுடே, தே ஹவ் கம் இன் அஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டுடே. ஸோ அதனால ராகா எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மென்டார்ஸ் ஆஃப் பாடலிக்கும் படிப்பறிக்கும் டுடே. வாட் மெனி பீப்புள் டோன்ட் நோ இஸ் த ஃபேக்ட் தட் யூ நோ ஷி ஹாஸ் இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிங்கிங். ஏதாவது பொண்ணு, சின்ன பொண்ணு, அது வந்து சமத்தா வந்து ஒரு 12 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. சின்ன பொண்ணு தான், 12 வயசு கிடையாதானா, சின்ன பொண்ணு தான். பட் இருந்தாலும் ஷி கம்ஸ் வித் ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஷி ஸ்டார்டட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக் 3rd ஸ்டாண்டர்ட்ல, ஷி ஸ்டார்டட் லேர்னிங் அண்ட் இயர்லி அபவுட் 10-15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. லைஃப் மியூசிக்ல பாடி நிறைய சபாஸ்ல பாடியிருக்கா. அதை தவிர வந்து ஷி ஹாஸ் யூ நோ ஷி ஹாஸ் பீன் பார்ட் ஆஃப் மெனி ரியாலிட்டி ஷோஸ். You name any reality show on any of the satellite televisions, Raga has been part of it. Adhula ondu window pannirka. So, you know, it is really our pleasure, it is our pride to even say that such a person with so much of immense experience at young age, most importantly, in spite of all these achievements, one of the humblest you know, human beings I have met. And most importantly, mukkiyamaana qualification, enakku oru thanga ava. ஸோ அதனால வந்து அவ வந்து இந்த டீம்ல பார்ட்டா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி ஜிஆர்எஸ் சார், ஜிஆர்எஸ் சாரை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆக்சுவலா அவர் ஸ்பியூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பியூல் மீட் எங்க நடக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்பியூலுக்கு தெரியாது, ஆனா ஜிஆர்எஸ் சார் தெரியும். அது கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் இந்த மனிதரை பார்க்காம இருக்க முடியாது. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் தானா ஆஜராகி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அவர் இஸ் பீன் பிளேயிங் அ ட்ரெமெண்டஸ் பார்ட் இன் பாடறிவோம் படிப்பறிவோம் ஆக்டிவிட்டி. ஹி ஹஸ் பிகம் த ஃபேஸ் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம் பிகாஸ் ஹி இஸ் த ஒன் ஹூ ஹஸ் பீன் டாக்கிங் டு பீப்பிள் பர்சனலி ஆன் ஹிஸ் ஓன் பர்சனல் கெபாசிட்டி. ஹி ஹஸ் டேக்கன் அ ப்ராஜெக்ட் ஆஃப் டாக்கிங் டு நியர்லி 900 பீப்புள் ஹூ ஹஸ் சோ ஃபார் சப்மிட்டட் தேர் கொலாப் ஃபார் யூனோ ரிவ்யூ இன் பாடறிவோம் படிப்பறிவோம். கிட்டத்தட்ட 450 பேருக்கிட்ட அவர் இது வரைக்கும் தனியா ஃபோன் பண்ணி கேட்டு என்ன வேணும் ஏது வேணும் சொல்லி கேட்டிருக்காரு. அது எங்களுக்கு ட்ரெமெண்டஸா எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக், நிறைய இன்புட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கமிட்டட் இண்டிவிஜுவல் வந்து நம்ம டீம்ல இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. தேங்க்யூ சோ மச் யார் சார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சிங்கர். இது வந்து கடைசியில சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இப்ப நானு சந்துரு ஜிஆர்எஸ் நாங்களும் பாடுவோங்க அப்படின்னு சொல்லிக்கிற வரி அப்படிங்கிற அவர். ஏன்னா நாங்க வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்றது இல்லை, பிகாஸ் வி டேக் கேர் ஆஃப் அதர் திங்ஸ். So, GRS sir is a very good singer as well. So, thank you so much, sir. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். Thank you, sir. நாகு, இந்த ராகா வந்து ரொம்ப ஹம்பிள்னு எனக்கு வணக்கமே சொல்லலையாப்பா. அது கொஞ்சம் சும்மா அப்படி சொல்லிச்சு. அவர் என்ன பேசவே இல்லை, அவர் பாட்டு பேசிட்டு இப்ப நானும் பேசிடுவாரு. கேப் கொடுக்கறது அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. வணக்கம் சார். Okay, so it's time to bring in one of the special guests of the day. ஸோ இவரை வந்து தெரியாதவங்க அகெயின் ஸ்பியூல் சர்க்கிள்ல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இவர். எம்பிஎல் நீங்க வந்து போன வருஷம் நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இவரை பத்தி தெரியாம இருக்காது. ரெண்டு விஷயத்துக்காக, ஒண்ணு வந்து த வே ஹி சாங், தி அதர் திங் இஸ் இந்த மைக்கை வச்சு, இந்த மைக் இப்படி இருந்தாதான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா கேட்டு வாங்கிற ஒரே ஒரு மனிதர். ஏன்னா அப்பதான் ஏதாவது அவரோட டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் சோ ஸ்ட்ராங் தட் யூனோ ஹி வாஸ் ஒன் பர்சன் ஹூ என்ஷியர்ட் த மைக் சிஸ்டம் வாஸ் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதே எங்களை பார்த்து வியக்க வச்சு இவ்வளவு விஷயம் இருக்குடா இது உள்ள, நம்ம என்னமோ மைக்க பிடிச்சி பண்ணுகிறோம்பா அப்படிங்கிற மாதிரி எங்களை திரும்பி பார்க்க வச்சவர் அவரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ் அ பிளேபேக் சிங்கர், ரைட், இஸ் அ பிளேபேக் சிங்கர். ஆனா அந்த மனிதர் வந்தாருன்னா அவர் வந்து எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு, நம்பிடாதீங்க. தயவு செஞ்சு இப்பவே சொல்றேன், டிஸ்க்ளைமர். ஓகேவா, இவர் வந்து பெரிய பெரிய ஜாம்பவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு, ஹரிஹரன் சாரோட எல்லாம் பாடியிருக்காரு. எஸ் ஷேர்ட் இஸ் நாலேஜ் வித் ஹரிஹரன் சார். Is the knowledge he is going to bring to the table today is enormous, and it doesn't have an iota of exaggeration in this. That much I can very confidently say. And again, one of the most humblest human beings you can ever meet, Praveen from Bangalore. Rendu per Bangalore la irukkaanga. Vanakkam Praveen. Vanakkam. Hi Praveen. Hi Praveen. Hello, hello. நாகு, நான் செக் அனுப்பிச்சுடுறேன் நாகு வீட்டுக்கு. ஓகேவா? கூகுள் பே பண்ணு பாப்பி. So thank you so much. Thank you so much. It's an honor to actually be on this show, honestly speaking. So thank you so much Nagu for calling me.
கோயம்புத்தூர்ல நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ஆகவும் இருக்கட்டும் இல்ல எம்பிஎல் ஆகவும் இருக்கட்டும் ட்ரெமெண்டஸ் டேலண்ட். ஆனா அது கொஞ்சம் கூட காமிச்சிக்காம இருக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கொண்டு போயிட்டு இங்க ஜாம்புவான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. கேக்குது கௌஷிக் சார் சொல்லுங்க. இவர் வந்து இந்த ஷோல ஜாயின் பண்றது எங்களுக்கு அவ்வளவு பெருமை. ஏன் அப்படின்னா வந்து we did this one month of SPB search week, SPB search month, இன்னும் ரெண்டு மாசம் பண்ணோம். இன்ஃபேக்ட் SPB சாரோட சீரீஸ் வந்து ரெண்டு மாசம் பண்ணோம், which got over only last week. லாஸ்ட் வீக்கோட உன் சமையல் அறையில தான் அந்த சீரீஸ் பிரேக் பண்ணோம். அது வரைக்கும் we had 8 songs of SPB taught in பாடலிபம் படிப்பறிவோம். அதுக்கு ஒரு வருத்தமா இருந்தது, ஐயோ SPB சாரோட பாட்டு வந்து திடீர்னு நின்றுச்சே, திடீர்னு ஒரு வேற ஒரு பாட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலவோ என்னவோ இப்ப இன்னைக்கு வர போறவர் வந்து நீங்க எஸ்பிபி அவருக்கு சொன்னா பிடிக்காது, ஆனா நிஜமாவே அவரோட குரல்ல வந்து நம்ம எல்லாருமே எஸ்பிபிய பார்க்கலாம், டெஃபினட்டாவே உணரலாம் அவரோட குரல்ல. அது எங்களோட ஒப்பீனியன். அவருக்கு இதை சொல்றது அவருக்கு அவ்வளவா பிடிக்காது அப்படி சொல்லாதீங்க அப்படின்றாரு. பட் இருந்தாலும் வந்து எங்களோட ஒப்பீனியன் நாங்க உணர்றோம், நாங்களாம் வந்து அவருக்கு பெரிய ஃபேன். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இவரோட குரல்ல எஸ்பிபி உணரும் பொழுது அது ஒரு எக்ஸ்ட்ரா அலாதி சந்தோஷம். அண்ட் நிஜமா விஜயரஸ் சார் சொன்னாரு, நந்தா என் நீலான்ற பாட்டை கேட்டாலே வந்து அப்கோர்ஸ் எஸ்பிபி சார் தான் ஞாபகம் வரணும், அவர் தான் ஒரிஜினல் பாடினாரு. பட் அந்த ஒரு பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஐ திங்க் அந்த பாட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஃபை பண்றவர் ஒருத்தரே ஒருத்தர் தான், அது எஸ்பி பாலசுப்ரமணியம். அவர் அந்த பாடின பாட்டுக்கு அவ்வளோ ஆல்மோஸ்ட் 100% ஜஸ்டிபிகேஷன். ஏன் ஆல்மோஸ்ட்னு சொல்றேன்னா 100% பண்ணேன்னு சொன்னா கோச்சு பாரு வர மனுஷன், அதனால சொல்றேன் நான். எஸ்பிபியோட கொஞ்சமா எனக்கு கம்மியா பேசுபா அப்படின்னு நினைக்கிற மனிதர், அதனால அந்த ஹம்பிள்னஸ்க்காக அதுக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் சொல்றேன். அந்த பாட்டை அவ்வளவு பக்காவா பாடக்கூடிய ஒரு மனிதர் ஞானசேகர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓ அது இதுதான் டிஸ்கஷன் நினைச்சிட்டீங்களா? இல்ல சார், நாங்க சீரியஸ் சார் வந்து ரெண்டாவது வாட்டி நம்ம ஷோக்கு வராரு. முதல் வாட்டி வந்த போது அவருக்கான டைம் எங்களால கொடுக்க முடியல, ஏன்னா நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது. அவரால் வந்து ஜாயின் வந்து 5 மினிட்ஸ்க்கு மேல வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டோம். எப்படியாவது சாரை கொண்டு வரணும், அவருக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் முக்கியமா, ஏன்னா நாலேஜ் இஸ் இம்மென்ஸ். ஸோ தே ஐம் ஷோர் ஹி ஹஸ் அ லாட் டு ஷேர் வித் அஸ். ஸோ அதனால இன்னைக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ ஆஸ் யூஷுவல் சந்த்ரு, ஓவர் டு யூ ஃபார் ஸ்டார்டிங் ஆஃப் வித் தி டிஸ்கஷன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஞானசேகர் சார், பிரவீன் எல்லாம் வந்திருக்கிறதுனால கௌஷிக் எல்லாம் இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு வந்து இன்னும் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி தான் பண்றது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து வேற ஒரு இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த வாரம் வந்து அதே ஸ்ருதியை நம்ம கண்டினியூ பண்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேள்வி நான் கௌஷிக்ட கேட்டுட்டு அடுத்தது அதோட சப் இதை வந்து நான் ஞானசேகர் சார்ட்ட நான் கேட்டுட்டு வந்துடுறேன். கௌஷிக் வந்து இது பேசிக் தான், அது வந்து போன வாரமே நீ டிஸ்கஸ் பண்ணியிருக்காது இதை பத்தி. பட் இருந்தாலும் அதோட சம்பந்தமாவே நான் கேட்கறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம லாஸ்ட் வீக் உஷா வெங்கட் வந்திருந்தாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இதுக்கு அது வெங்கட் வந்து இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்மில்லியன்ஸ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், தெரிஞ்சதான் யூடியூப்லாம் பார்த்துருப்போம். அந்த 1000 மலர்களை மலருங்கள் பாட்டு வந்து காலையில இளையராஜா வர சொல்லிட்டாரு, கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதணும். ஸோ ராஜா வந்து இது கொடுத்துட்டாரு, இது மெட்டு சொல்லுப்பா அப்படின்னே, தன்னா 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 அப்படின்னு 1000 மலர்களை மலருங்கள் அப்படின்னு எழுதிட்டாராம். அப்ப ராஜா சொல்றா, நான் வந்து தன்னா 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 தான் சொன்னேன், இவர் வந்து ஸ்பான்டேனியஸா சொல்றாரு 1000 மலர்களை. இது மூணுமே வந்து ஒரே ஸ்வரம் தான், நிசசசா 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 அப்படின்னு இருந்தது அதுல. இது எப்படி இது இவரால இவ்வளவு ஸ்பான்டேனியஸா வர முடிஞ்சது அப்படின்னாரு. நான் என்னுடைய கேள்வி என்ன, இந்த ஸ்வரத்துக்கும்
ஸ்ருதிக்கும் எனி டைரக்ட் லிங்க் இருக்கா? ஸ்வரத்துல ஸ்ருதி சேர்க்கணுமா இல்ல ஸ்ருதியோட ஸ்வரத்தை பாடணுமா அப்படிங்கறது பேசிக்கா நான் உனக்கு கேக்குறேன். இன்னொன்னு, ஞான்சேகர் சார் வந்து ஆல்ரெடி ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க, அதனால எனக்கு என்னன்னா, ஈவன் பிரவீன் ஆல்சோ, இந்த சாதாரணமா பாடுறதுக்கும் இந்த ஸ்டேஜ்ல பாடுறதுக்கும் ஸ்ருதியில வந்து இது எப்படி மெயின்டைன் பண்றது? ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஃபீட்பேக் மானிட்டர் அது இதெல்லாம் வந்திருக்கு நிறைய. அப்போ நான் உன் காலேஜ்ல படிச்ச காலத்துல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சும்மா அப்படியே மைக்கை பிடிச்சி தூளியிலேன்னு பண்ணா எங்கேயோ ஒரு இடத்த ஸ்பீக்கர் கேட்கும், ஓ நம்ம வாய்ஸ் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எஸ்பிபி சார் எல்லாம் காதுல கூட ஏதோ ஒன்று வச்சுப்பாரு அந்த இதுக்கு. வாட் இஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? ஃபர்ஸ்ட் கௌஷிக், இந்த ஸ்வராஸ் அண்ட் நிசசா அது விஷயம், அடுத்தது இது போகும். ஓகே சந்துரு, ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம டாபிக் அந்த மாதிரி இல்லையா. ஸோ முதல்ல நான் ஸ்ருதி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்ருதிக்கு தான் ஸ்வரத்தை சேர்க்க போறேன். பாயிண்ட் நம்பர் ஒன், நான் ஸ்வரம் பாடுறேன், ஸ்ருதி அப்புறமா வச்சுக்கிறேன்னு நான் சொல்லலை. கரெக்டா சந்துரு? இப்ப நான் ஸ்ருதி வச்சிட்டேன், ஒரு கட்டையில இருக்கு. ஸோ இதுல சரி கம பத நீச, இதுக்கு நான் இந்த ஸ்வரங்களை கோர்த்து ஸ்வரமாலையா பாட முடியும். சரி, இப்போ இத நான் சேஞ்ச் பண்ணு வச்சுக்கோங்க. ஒன்னும் தெரியாதவங்களுக்கும் தெரியும், என்ன மாறி இருக்குப்பா, என்னப்பா மாறி இருக்கு, ஸ்ருதி மாறி இருக்கு. ஸோ பேசிக் கான்செப்ட், இந்த ஸ்ருதி இல்லைன்னா ஸ்கேல்னு சொல்றதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் நம்ம தரும். ரைட்டா சந்திரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்சர்டா? எஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்போ ஞானசேகரன் சார் கிட்ட நம்ம போயிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பேச, ஸோ ரொம்ப கதையும் வளர்க்க வேண்டாம். எப்படியும் நமக்கு பேசுறதுக்கு பிரவீன் இருக்காரு, ஞானசேகர் சார் இருக்காரு, நீங்களும் இருக்கீங்க, எல்லாரும் பேசலாம். ராகா இருக்காங்க, எல்லாருமே பேசலாம். சோ ஓவர் டு ஏழு பேர் இருக்கோம், சப்த சுவரம் இருக்கு, ஒண்ணுதான் போயிடலாம். ஞானசேகர் சார் பேசுங்க சார். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நீங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸ் பக்கமா ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது இதுல வந்துட்டு, இப்ப நான் பாடினது வந்து கச்சேரியில வந்து 96ல இருந்து தான். அதற்கு முன்னாடி நாடக மேடைகள் நிறைய பார்ப்போம், அம்மா அப்பாவும் சிங்கர்ஸ் தான், அதனால அவங்களுடைய நாடக மேடைகள் நிறைய பார்க்கறது உண்டு. சரித்திர டிராமா, சோசியல் டிராமா, இதுல எல்லாமே சினிமா பாட்டு கேட்பாங்க. அந்த அதில் பார்த்தீங்கன்னா, இது நான் ஏன் சொல்ல வரேங்கிறது தெரியும். சி, அதில் வந்து ஒரு தப்லா இருக்கும், ஒரு ஹார்மோனியம் இருக்கும், மீறி போன ட்ரம் செட்டு அல்லது ட்ரிபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு மைக் இருக்கும், அதை பாடகர் பாடகி மாற்றி மாற்றி இப்படியே பாடிட்டே இருக்கும். பாடகி பாடும்போது நம்ம இப்படி கொடுத்துடணும், பாடகர் படம்பு இப்படி வச்சுக்கணும். அதுக்கு என்ன சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஆம்ப்ளிஃபயர், அவ்வளோதான். மிக்சரே கிடையாது, மிக்சர் அப்படிங்கிற கான்செப்டே அந்த நாடகத்தில் வராது. ஒரு சாதாரண அகூஜா 250 ஆம்ப், அவ்வளோதான் வச்சிருப்பான். அதுல என்னாச்சு, ரொம்ப நாள் நாங்கள் வெறும் ட்ரையா தான் பாடிட்டு இருந்தோம். அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எக்கோன்னு ஒரு யூனிட் வந்துச்சு, சின்னதா கருப்பா இருக்கும், அது வைப்பாங்க. அது வச்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்கோல இருக்கும் வாய்ஸ், அந்த சும்மா அந்த ரிப்பீட் எக்கோ ஹால் எக்கோன்னு ஏதோ ஒரு ரெண்டு இருக்கும். அதுக்கே நாங்கள் வந்து ஆஹா அப்படியான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா பாடுறதெல்லாம் கிராமத்துல, புல் கிராமத்துல தான் பாடுவோம், அதனால எல்லா நல்ல பாடல்கள் பழசு. இப்போ டிஎம்எஸ் கேட்டாலும் நான் தான் பாடணும், ஏஎம் ராஜா கேட்டாலும் நான் தான் பாடணும், எஸ்பிபி கேட்டாலும் நான் தான் பாடணும், பிபிஎஸ் கேட்டாலும் நான் தான் பாடணும். ஏன்னா ஒரு பாடகர் ஒரு பாடகி, அந்த அந்த நாடகத்துக்கு எந்த பாட்டு வேணாலும் கேட்பாங்க, திடீர்னு இந்த பாட்டு போடுங்க, திடீர்னு அந்த பாட்டு போடுங்கம்பாங்க. அப்போ மேக்ஸிமம் எங்கள் அம்மா கூட நான் பாடின டுயட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்ஜிஆர் சிவாஜி டுயட்ஸ், ஜெமினி கணேசன் டுயட்ஸ், ஜெய்சங்கர் சார் டுயட், இது மாதிரி தான் பாடிட்டு இருந்தோம். இதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா, ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நாடகத்தில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நாடகங்களில் பாடும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்ருதியே போகாது. எதனால் அப்படின்னா, அந்த சவுண்டினுடைய கிளியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே எக்கோ அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு ஆம்ப் மட்டும்தான் இருக்கும், நம்ம வாய்ஸ் அப்படியே கொப்புன்னு வெளியே போகும், அவ்வளோதான். அதை பாடணும்னா சும்மா நம்ம வெயிட்டாக பாடணும், இல்லைன்னா எடுக்காது, சாதாரண மைக் தான் கொடுப்பாங்க, அதுவும் அக்குஜா மைக் தான். இப்போ தான் நம்ம ஷியூர் மைக் இருக்குது, வாட் இஸ் தட், ஸ்டுடியோ மாஸ்டர் இருக்குது, அதுக்குடைய கார்ட்லெஸ் இது வச்சுக்கிறாங்க, மானிட்டர் இயர் மானிட்டர் வச்சுக்கிறாங்க, பலுசர் இயர் மானிட்டர் வச்சுக்கிறாரு இல்லையா. ஸோ அந்த வசதி இப்போ வந்துச்சு, அந்த காலத்தில் அது கிடையாது, அவருக்கே கிடையாது, அந்த மாதிரி இருந்த காலங்கள் அது. சி, அப்போ அந்த மாதிரி பாடுறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்ருதி எல்லாம் போன மாதிரி இல்லை, அப்போவும் லைட்டாக போகும். ஏன்னா பாட வந்த காலங்கள், நான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன் ஸ்கூலில். அப்போ வந்து ஒரு ஒரு பாட்டு முடிச்சோடனே
எங்க அப்பாட்டே இல்ல யார்ட்டையும் போய் கேட்பேன், ஒரு தபிலிஸ்ட் இருப்பாரு அவர்கிட்ட போய் கேட்பேன், அண்ணா இந்த பாட்டுக்கு சுதி போச்சானா, எனக்கு சுதி எல்லாம் போக கூடாதுன்னு எனக்கு ஒரு இது அப்பவே. அப்ப அவர் சொல்லுவாரு, ஒரு இடத்துல கண்ணு, ஒரு இடத்துல மட்டும் லைட்டா கண்ணு, அதை மட்டும் பாத்துக்கோ அப்படிம்பாரு. அப்ப நாங்க அதெல்லாம் பாத்துட்டு முடிப்போம். சரி, 96 வந்ததுக்கு அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா, ஆர்கெஸ்ட்ரால வந்து ஆடியோ டோட்டலி டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. அங்க மிக்சர் வச்சிருக்காங்க, பாக்ஸ் வச்சிருக்காங்க. சி, இதெல்லாம் இல்லாம எங்களுக்கு எக்கோ, ரிவர்பு, வாட் இஸ் தட், பேஸ் ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் வைப்பாங்க, கெயின் எல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு ஓகே தான், பட் ஆர்கெஸ்ட்ராவில் நார்மலாக என்ன ஆயிரும், இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமாக இருக்கிறனால இன்ஸ்ட்ருமெண்ட் வால்யூம் அதிகமாயிரும், பாடகரை கண்டுக்கவே மாட்டாங்க மேக்சிமம் ஆர்கெஸ்ட்ரா ஆடியோவில். கரெக்ட். அப்ப என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, நமக்கு தன்னத்தானா ஸ்ருதி, நம்ம என்ன பாடுறோன்னே தெரியாது. ஒரு சி ஸ்கேல்ல ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு ஏதோ ஒரு பாட்டுக்கு ஒரு மகாகணபதியும் ஏதோ பாட சொல்லிட்டாங்க, இல்ல வேற ஏதாவது இந்த பம்பை கரையில் ஒரு பாட்டு இருக்கு, அது ரெண்டு சுதியில இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாட்டு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த பேஸ்ல வர்ற பாட்டெல்லாம், பேஸ் நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சாவும் பாவும் சஸ்டெயின் ஆகிற இடம் நிக்கவே நிக்காது. பம்பை கரையினில் தொந்தி கணபதி பாருங்கள், அந்த ரீ வரும்போது என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா அப்படி போயிரும். ஈவன் நான் காலேஜ்ல படிக்கும்போது ஏசா சார் வந்து கர்நாடக கச்சேரி எங்க சிஐடியில பண்ணா, சிஐடியில தான் படிச்சேன் கோயம்புத்தூர்ல பிஏ. அப்ப அவர் வந்து ஒரு கர்நாடக கச்சேரி பண்ணாரு, நிஜமா சொல்றேன், அவரை நாம எதுவுமே சொல்ல கிடையாது, ஏன்னா அவரு பெரிய மகான், எந்திரோ மகானுபாவுல மாதிரி ஒரு மகானுபாவுல. சி, அவருக்கு என்னாச்சு தெரியுங்களா, அந்த ஹால் எக்கோல சுதி போச்சுச்சு. என்ன நாம என்ன சொல்றது, சி, இந்த ரீசனுக்காக தான் பாலசுப்ரமணியம் சார் காதுல அந்த இயர்போன் மாட்டிக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா, மானிட்டர்ல கொடுக்குற அவுட் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய சவுண்டும் மியூசிக்னுடைய சவுண்டும் பேலன்ஸ் பண்ணி இங்க கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு என்ன அவுட்புட் வெளியே போகுது, அது அப்படியே இங்க வந்துடும். வெளியே போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அக்கோஸ்டிக் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, அங்க சரியான ஓரளவுக்கு அக்கோஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்காது, ஹாலா இருந்தா ரொம்ப ஃபீட்பேக் இதாகாதா சார், ஒரு மாதிரி ரீங்காரமா அடிச்சு காது ஒரு மாதிரி இதாகாது, அவ்வளவு சவுண்ட். அது வந்து ஆபரேட்டரோட கையில இருக்கு ஜி, அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது, நல்ல பாயிண்ட், பட் அது நல்ல ஆபரேட்டர் வேணும் அதுக்கு. நான் எனக்கு சி ஒரு ஐ திங்க் ஷார்ஜால ஒரு ப்ரோக்ராம், அதுல வந்து அந்த மைக் ஷூர் எஸ்எம் ஷூர் பீட்டா 50 58A ஒன்று. சி, அந்த மைக்கினுடைய ஃபுல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு கார்ட்லெஸ் மைக் கொடுத்துட்டாங்க, இயர் மானிட்டர் கொடுத்துட்டாங்க, முத முதல்ல இயர் மானிட்டர் வச்சுட்டு நான் அன்றைக்கி பாடுறேன் நான், கேரளா ஆடியோ அது, சும்மா வைக்கிறேன், அப்படி ஒரு அற்புதமாக இருந்துச்சு அந்த ஆடியோவில். சத்தியமாக சொல்கிறேன், சுதி கலையவே கிளையாது, அப்படி ஒரு ஆடியோ அது. சி, எனக்கு வந்து என்னாச்சு, அந்த கீபோர்ட் பிளேயர், கிட்டார் பிளேயர் எல்லாத்தினுடைய வால்யூம் கொடுத்துட்டான், பட் எல்லாமே எனக்கு பேக்ரவுண்டில் இருக்குது. பேக்ரவுண்ட் மீன்ஸ் என்னன்னா, என்னுடைய வால்யூம் நல்லா இருக்கும், எல்லாமே எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கணும், பாடும்போதும் அப்படி இருக்கணும். இப்ப என்ன ஆயிருது தெரியுங்களா, நம்ம பாடும்போது பாத்தீங்கன்னா எல்லா வால்யூம் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் ட்ரம்ஸ் வாசிட்டு பாரு, ஒரு பக்கம் பேட் வாசிப்பாரு, ஒரு பக்கம் வயலின்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் கீபோர்ட் இருப்பாங்க. இதை பார்த்து போது என்ன கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சேர்த்து நம்ம காதுல வந்து உழுகும். சி, நமக்கு மானிட்டர் கிடையாது இல்லையா, சோ என்ன ஆகும், மானிட்டர் இயர் மானிட்டர் விட நம்ம ஸ்டேஜ் மானிட்டர் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், கம்மி பண்ணிடுவான். சில பாடகர்களுக்கு ஸ்டேஜ் மானிட்டர் இருந்தா பிடிக்காது, சில பாடகருக்கு ஸ்டேஜ் மானிட்டர் எல்லாம் பாடவே முடியாது. அந்த பாடவே முடியாத பாடகரா நான், பாடவே முடியாத பாடகரா நான் ஒருத்தன், நல்ல ஸ்டேஜ் மானிட்டர் வச்சிடணும் எனக்கு, இல்லைன்னா என்னால பாடவே முடியாது. நான் என்ன, நாகு ப்ளீஸ் ப்ளீஸ் டாக் ஆன் பிஹாப் ஆஃப் மீ. இல்ல பிரவீன், நீங்க பேசுறீங்க, அதான் சொல்றேன். இப்போ சில ஆடியோஸ்ல பார்த்தோம்னா நல்ல ஆபரேட்டர் இருப்பாங்க, நல்ல கரெக்டா வச்சுட்டானா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இயர் மானிட்டர் வேண்டாம். நல்ல சி, மேக்சிமம் சென்னை ஆடியோல வர்றப்பெல்லாம் நல்லா இருக்கும் சார், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சென்னைக்கு நான் ப்ரோக்ராமுக்கு வர்றப்ப, இட் மே பி அட் ஹால் ப்ரோக்ராம், ஹாலா தான் இருக்கும், ஆனா வச்சாங்கன்னா அவ்வளவு கிளியரா வைப்பாங்க. அந்த ஆபரேட்டரோட கையில இருக்கு, எனக்கு வேணுங்கிற மானிட்டர் கொடுத்துட்டாங்கன்னா எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன். சி, கேரளாலாம் போயிட்டீங்கன்னா சிங்கருக்கு ஒரு மானிட்டர் இருக்கும், ட்ரம்ஸ்க்கு ஒரு மானிட்டர் இருக்கும், வயலின்ஸ்க்கு ஒரு மானிட்டர் இருக்கும், கீபோர்டுக்கு தனியா ஒரு மானிட்டர், பிளாக் ஒரு தனியா மானிட்டர், பேடுக்கு ஒரு தனியா மானிட்டர், எல்லாத்துக்கும் மானிட்டர் வச்சிருவாங்க. சிங்கருக்கு அதே மாதிரி ரெண்டு மூணு மானிட்டர் வச்சிருவாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்கவங்க அவங்கவுங்க லெவல் அவங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆடிபிளா இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அவன் என்ன ரிவர்ப் வச்சாலும் சரி, என்ன எக்கோ வச்சாலும் சரி, நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாய்ஸ் கிளியரா நமக்குள்ள கேட்கும். அப்ப என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, நமக்குன்னு மானிட்டரிங் சரியா வர்றப்போ, வாய்ஸ் மானிட்டர் வர்றப்போ சுதி கலைய சான்ஸ் இல்லை, அவ்வளவு சான்ஸ் கிடையாது. மானிட்டர் இப்படி இருந்தது, ஆடியோ சிஸ்டம் முக்கியம், மைக் முக்கியம், நமக்கு இருக்கிற ஃபீட்பேக் முக்கியம், இது எல்லாமே இருந்தால் நமக்கு ஈஸி. ஆனால் இது எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் அமைஞ்சிடாது.
இப்போ ஃபார் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ கேரி யூ ஆர் மேபி ஏபிள் டு அந்த மேனேஜ் தட் பொசிஷன். அந்த மாதிரி வந்து எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொண்டு போயிடுது, ஏன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் அவ்வளவு இருக்கு. பட் நிறைய பேர் இதுல நம்ம ஷோ பாக்குறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற ஆல் அட் பேசிக் லெவல். ஸோ சுத்தி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இப்ப இதையும் மீறி நம்ம சுத்தியில பாடணும் அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வீல் ஆல்சோ செக் வித் பிரவீன் அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிகாஸ் இஸ் அ வாய்ஸ் ட்ரெய்னர் அவர்கிட்ட நம்ம கேட்டு பண்ணிக்கலாம். யா சொல்லுங்க சார். நான் சார் சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கே நிறைய இடத்துல சுத்தி போகும், நிறைய இடத்துல ஆர்கெஸ்ட்ரால பாடும்போது சுத்தி போக தான் செய்யும், வேற வழியே கிடையாது. அதாவது இப்போ ஒண்ணு சொல்றீங்களா, ஹால் எக்கோ பயங்கரமா இருக்கும், ஹால்லயே எக்கோ இருக்கும், இவர் வேற எக்கோ வைப்பாரு தனியா, ஆப்ரேட்டர் ரிவர்ப தனியா வைப்பாரு, என்னன்னே நமக்கு புரியாது. சில ஆப்ரேட்டருக்கு எந்த மாதிரி எக்கோ வைக்கணுங்கிறதே தெரியாது. அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் கரெக்டா படிச்சிருந்தாங்கன்னா இந்த ஹாலுக்கு இந்த எக்கோ தான் வைக்கணுங்கிறது தெரியும். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ஜி. நானும் பாத்திருக்கேன் சார், ட்ரம்ஸ் வாசிங்க சார், தபலா வாசிங்க சார், கீபோர்டு வாசிங்க எல்லாத்தையும் பாத்துருவான். ஆனா பாடகர் கூப்பிட்டு ஒருத்தனை கேட்க மாட்டான், நீங்க பாடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாரு, எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கும் அப்படியே. சி என்ன ஆகும் நினைச்சு பாருங்க, தன்னைத்தானா சில இடம் நான் என்ன பண்ணுவேன், சில எல்லாமே மொபைல்லே நான் பாடுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நம்ம சுதிய விடுறோம்னு பாக்குறதுக்காக தான் ரெக்கார்டே பண்ணுவேன். இது ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம இதை பண்ணி நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்றதுங்கிறது தான் வந்து ஒரு விஷயம், நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம கேட்கும் போது இன்னொரு விஷயம் அசஸ் பண்ணலாம். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னு கரெக்ட் சார் நீங்க சொல்றது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சார் ஒண்ணு கேட்டாரு, இப்ப பாடவே தெரியாத ஒரு சில அரங்களை பாத்தீங்கன்னா சுதி நிக்காது, அப்ப அவன்லாம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. சி அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பாலு சார்ட்டு ஒரு நான் அட்வைஸ் கேட்டிருக்கேன். அட்வைஸ் மீன்ஸ் என்னன்னா, எனக்கு சொல்லல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னார், பக்கத்துல பாடுறவங்களுக்கு சொன்னார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சி ஸ்ருதி வந்து பாருங்க, நீங்க நல்லா சுதிய தியானம் பண்ணுங்க சொல்லுவார் பாலு சார் எப்பவுமே. ஸ்ருதிய நீங்க நல்ல ஸ்ருதிய தியானம் பண்ணுங்க ப்ளீஸ், தியானம் பண்ணி பாடுங்க அப்படின்னு. ரீசன் என்னன்னா, பேசுற மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது சார், நம்ம பக்கம் இப்படியே வச்சுக்குவார், இப்படி கை இப்படி வச்சுட்டே இருப்பாரு, அவர் படி இப்படி பேசிட்டு அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த சைகை பத்தி வியர்க்கும். சி இந்த சங்கதி படும்போது இப்படி பாருங்க இப்படி பாருங்க அப்படின்ட்டு இருப்பாரு. அப்போ யாருக்காவது சுதி போயிருச்சுன்னு வைங்களேன், நல்ல கரெக்டான மானிட்டர் இருக்கும், நான் சொன்ன எல்லாமே இருந்தும் அவங்களுக்கு சுதி போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்னா, அவர் மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா ஸ்ருதி மாதா லயாபியதா இல்லையா, அம்மாவை இழந்த மாதிரி ஸ்ருதி போச்சுன்னா. சரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆதார சட்சமா போச்சுன்னா பாட்டோட அழகே கெட்டு போயிடும் இல்லையா. அவர் என்ன சொல்லுவாரு, இது இதை நல்ல நல்ல தியானம் பண்ணுங்க ப்ளீஸ், நீங்க ரொம்ப ஸ்ருதி அழகா தியானம் பண்ணுங்க சார். சரி எனக்கு ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, என் கூட ஒரு ஃபீமேல் சிங்கரை கூப்பிட்டு போயிருந்தேன். அது என்னாச்சுன்னா, அவங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை பாக்குறதுக்காக கெஞ்சி கூத்தாடி ஒரு ஃபீமேல் சிங்கர் கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போனேன்னா என்னாச்சுன்னா, அந்த அம்மா நல்லா பாடுற பொண்ணு, அருமையா பாடுவாங்க, கச்சேரியில பாடுறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். பட் என் கூட யார் அந்த ஷோ பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, என்னோட பாட்டு பாடுங்கள்னு சொல்லிட்டு 2008 ஒரு ஷோ நடத்தினார் எஸ்பிபி சார், ஜெயா டிவி. அதுல நான் இருந்தேன், ஃபுல்லா ஃபைனல் வரைக்குமே இருந்தேன். ஃபைனல்ல என்னால அட்டன் பண்ண முடியல, ஃபைனல் மட்டும் என்னால அட்டன் பண்ண முடியல. சரி அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா பத்தி சொல்றாரு, அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த நிஷாதத்திலேயே பாடிட்டு வர்றீங்கம்மா அப்படின்னாரு. அது சாரு பாருங்க, அதை சட்ஜு சில வந்து நகர மாட்டேங்கிறாரு பாருங்க, அந்த சட்ஜும் கரெக்டா இருக்கு பாருங்க, நீங்க பாருங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, பட் அந்த நிஷாதமே பாடிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படின்னாரு. சரி அவருடைய நொட்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், அந்த நிஷாதத்தையே ஆதார சட்ஜமா வச்சு பாடிட்டு இருந்தா சுதி கலைஞ்சு போயிடும். சரி ஒவ்வொன்றும் ஆஃப் நோட் ஆஃப் நோட் இறங்கி இறங்கி பாடுறப்ப நமக்கு என்ன ஆயிரும், ரொம்ப அசிங்கமாயிரும் பாட்டு இல்லையா. சரி அவங்களுக்கு அது புரியல பாவம், அந்த அம்மாவுக்கு வந்து என்னாச்சுன்னா, அந்த ஆடியோ ஏதோ சம்திங் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகல, அதனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ருதி போச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய வாய்ஸ்ல என்னன்னா அப்படிங்கிற அந்த 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 சா என்ன ஆகுனா, சஸ்டெய்னிங் பண்ணி பாக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சால கரெக்டா நிக்கிறோம்னா, அதுக்கு ஜி ஸ்ட்ரிங்ஸ் ஒரு ஆப் இருக்கும் சார், ஜி ஸ்ட்ரிங்ஸ் ஒரு ஆப் இருக்கும், தட் இஸ் ஃபார் யூனிட் கிட்டார் ஆக்சஸ் ஜி ஸ்ட்ரிங்ஸ் ஒரு ஆப் இருக்கும், தட் இஸ் ஃபார் ஸ்பெஷலி டியூனிங் தட் கிட்டார் அல்லது வயலின். அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் டியூன் பண்றதுக்காக ஜி ஸ்ட்ரிங்ஸ் ஒன்னு இருக்கும், அதுல ஒரு முள்ளு பாத்தீங்கன்னா இப்படி, அதுல ஒரு சாரி அதுல ஒரு முள்ளு பாத்தீங்கன்னா அது இப்படி இப்படி இருந்துட்டே இருக்கும். நம்ம அப்படின்னு இருந்துருக்கும், நம்ம எப்பவாவது இந்த பக்கம்
அப்படின்னு அந்த முள் இப்படி வந்துடும், அல்லது அப்படின்னு போச்சு இப்படி போயிடும். சி அவர் என்ன சொல்றாரு, அந்த முள் அப்படியே அப்படியே நிக்கணுமா, அப்படியே நிக்கும் ஜேசா சாருக்கு, அப்படி நிக்கும் சட்ஜம பேசினார்னா ஜேசா சாருக்கு அசைவாசியாது. நம்ம என்ன பண்ணுவோம், மாடலேஷன் கொடுக்கறக்காக அப்படிங்கிறப்ப அது ஆஃப் நோட் போயிடும். அப்ப என்ன அந்த முள் லைட்டா அசைஞ்சிட்டே இருக்கும், எனக்கு எல்லாம் லைட்டா அசைஞ்சிட்டே இருக்கும். நம்ம இளையராஜா சார் குரூப்ல வந்து சந்திரசேகர்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்கிறார் தெரியுங்களா, அவர் யாருன்னா புருஷோத்தமன் சாருடைய சகோதரர். அவர் ஒரு எபிசோடுக்கு வந்திருந்தார், அவர் அந்த இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னாரு, தம்புரா டிராய்டுன்னு இப்ப இந்த ஜி ஸ்டிங்ஸ் அவர் சொன்னாரு, நீங்க எல்லாருமே தம்புரா கூட வாழுங்கன்னாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, தம்புரா கூட நம்ம எல்லாம் வாழ்றதான். அப்படின்னா என்னன்னா, என்ன நேரம் பார்த்தாலும் தம்புராவை வச்சுக்கிட்டு, தம்புரா டிராய்டுன்னு ஒரு ஆப் இருக்கு சார், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அத்தனை பேருக்கு எவ்வளவு பேர் இருக்குன்னு தெரியல, பட் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, டெய்லியும் சரளி வரு சார், நம்ம பெருசா கர்நாடிக்ல போய் வர்ணம் பாட வேண்டாம், கீதம் பாட வேண்டாம், கீர்த்தனை பாட வேண்டாம், ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமா வர சரளி ஜண்ட வரிசை மட்டும் அகாரம் இகாரம் உகாரம் இங்காரத்துல பாடுங்க, அதே மாதிரி நாலு மூணு ஸ்பீட்லயும் பாடுங்க, வேற வேற ராகங்கள்ல பாடுங்க. இதுக்கு எவ்வளவு நாள் நமக்கு இழுத்துரும் பாருங்க. சித்ராமா சொல்றது அதேதான், சித்ராமா சொல்றதும் சங்கதியெல்லாம் வராதவங்க நீங்க ஒண்ணு கிடையாது. சாதாரணமா சரளி ஜண்டை எல்லாரும் எந்த பாடகையா இருந்தா, நானும் தான் பிராக்டிஸ் பண்ணும், யாரா இருந்தாலும் சரி சரளி ஜண்ட வரிசை மட்டும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வர்றப்ப என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு சங்கதி சரளி வரிசை பாடுறப்ப இதே தான். நம்ம நம்ம சினிமாவில போற அத்தனை சங்கதியும் சரளி ஜண்ட வரிசையில அடங்கிரும் சார், மேக்சிமம் அடங்கிரும். அது கல்யாணியில பாடிக்கோங்க, சங்கராபுரத்துல பாடுங்க, நீங்க முடிஞ்சா நீங்க வந்து வேற ஏதாவது ராகத்துல 72 மேல கருத்தா இருக்கு இல்லையா, அதுல எதுல வேணாலும் பாடலாம். சங்கராபரணத்தை எப்படி பாடுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பேசிக்கா ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு 6 மாசம் கத்துட்டீங்கன்னா கூட அதை நீங்க அப்படியே அந்த அந்த பயிற்சியை தொடரலாம். நீங்க வந்து ஒரு வாய்ஸ் ட்ரைனராகவும் இருக்கீங்க, நீங்க வாய்ஸ் ட்ரைனிங் வந்து there are people who are learning from you to pursue playback singing. அதுல வந்து டெஃபினட்டா எல்லாத்துக்குமே பாட்டுங்கிறதுக்கு ஆதாரம் வந்து ஸ்ருதினா, அஃப்கோர்ஸ் பிளேபேக் சிங்கிங்கும் ஆதாரம் ஸ்ருதி. ஸ்ருதி சரியில்லைன்னா கிளம்பிடு அப்படின்னு ஆல்தோ தேர் ஆர் டெக்னாலஜிஸ் டுடே டு என்னன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கணும்னா ஸ்ருதி சேரணும். சோ வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் தட் யூ கிவ் டு யுவர் ஸ்டூடண்ட்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஸ்ருதி? ஓகே, நல்ல வேலை நீங்க அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணி, ஏன்னா பிட் அடிச்சதெல்லாம் ஞானசேகர் சார் சொல்லிட்டாரு, சோ என்கிட்ட ஒண்ணுமே இல்ல சொல்றது. பப்ளிக் பப்ளிக்கும் சோ பிஃபோர் பிஃபோர் ஐ கோ நான் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருந்தேன். ஓகே, இது நம்ம மக்களுக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் லிட்டில் டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லலாம் இல்லையா. சி ஒன் இஸ் பேசிக்லி இப்போ நம்ம நம்மக்குள்ள இப்போ இருக்கிறவங்க நிறைய ஆர்கெஸ்ட்ரால பாடியிருக்கோம் stages-ல. நான் ஐ வாஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் அ பேண்ட் அஸ் வெல். ஓகே, ஐ ஹேட் அ பேண்ட், ப்ரொஃபஷனல் பேண்ட் இருந்தது. ஸோ ஞானசேகர் சார் சொன்ன மாதிரி அந்த செட்டிங்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சவுண்ட் இன்ஜினியர் இது அந்த இயர், இந்த சவுண்ட் இன்ஜினியர் இயர் எப்படி அவர் டியூன் பண்ணுறாரு ஒரு, பிகாஸ் இப்போ நம்மளுக்கு அட் அ ஸ்டேஜில் இப்போ என்னென்னா ஒரு கோரஸ் இருக்கலாம், ஒரு டுவேட் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு குரூப் இருக்கலாம். பட் இங்கே என்னென்னா இப்போ 4 இண்டிவிஜுவல் சிங்கர்ஸ் பாடுவாங்க, ஒரு இண்டிவிஜுவல் சிங்கரோட வாய்ஸ் கல்ச்சர் வேறையாக இருக்கும் இல்லையா. அந்த வாய்ஸ் கல்ச்சருக்கு அவங்க எப்படி அந்த செட் பண்ணுறாங்க அந்த அந்த சிஸ்டம், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சிஸ்டம் அண்ட் அந்த அந்த சிஸ்டம் ஸ்பீக்கர் அவுட்புட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி கூட நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அது அது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இப்போ யாராவது இப்போ சப்போஸ் இஃப் தே ஆர் ஆக்சுவலி பிளானிங் டு சிங் இன் எனி ஸ்டேஜ் ஷோஸ் ரைட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தட் கனெக்ட் வித் சவுண்ட் இன்ஜினியர். நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பேஸ் கரெக்டாக, இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இயர், உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கா, நீங்கள் பாடுறது உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா, நல்லா கேட்குதா, அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தாலே உங்க 50% ஆஃப் யுவர் ஸ்ருதிஸ் ப்ராப்ளம் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் ரைட். We can probably try to come one level down. There are, it's not necessary that all these people are stage exposure. Right? So, when they look at us, our audience, you know, 90-95% of the audience are, you know, beginners, learners. Some of them have still not even got an opportunity to sing on stages. Right. So, if we can, you know, add some value, it will be great. Just add that particular point. Correct, absolutely. So
that is one aspect of it, right? I'm talking about. Okay. இன்னொரு விஷயம் என்னன்னா, how do you project your voice? This is what I teach people. How do you project? See, the mic that I'm using right now, this is called as a condenser mic. Okay, this is something that is used in the, எல்லாருக்கும் தெரியும், this is used in the recording theaters, that use பண்ணுவாங்க, right? நம்ம ஜென்ரலா நம்ம ஸ்டேஜ் மேல யூஸ் பண்றது டைனமிக் கார்டாய்ட் போன் சொல்றோம். ஸோ அதுல நம்ம பாடுற விதம் வேற, இதுல பாடுற விதம் வேற. ஓகே, அப்புறம் தெர் இஸ் சம்திங் கால் அஸ் ஹேண்ட் ஹெல்ட் இதுவும் இருக்கு, கண்டென்சர் மைக், கண்டென்சர் மைக் விச் இஸ் ஹேண்ட் ஹெல்ட். அதுல நம்ம பாடுறது அது ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலா. ஐ நார்மலி யூஸ் இட் ஃபார் மை பெர்ஃபார்மன்சஸ். அதுல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற விதம் வேற. அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும், எங்க ஃபீல்ஸ் கொடுக்கணும். இப்போ அவர் நம்ம ஞானசேகர் சார் சொன்னார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். இது இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடினோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இல்லையா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே அப்படி, அது தட் இஸ் அந்த லாஸ்ட்ல நம்ம ஒரு அப்படின்னா, அது ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க, வைப்ராட்டோஸ் சொல்லுவாங்க வெஸ்டர்ன்ல. ஓகே, அது என்னன்னா, தட் ஆட்ஸ் பியூட்டி டு தி சாங். அது எந்த எந்த பார்ட்ல நம்ம போடணும். இப்போ இதை ஃபிளாட்டா கூட கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே அப்படியும் பாடலாம். பட் ஆனா அது எதனால, அது அந்த எதனால அது யூஸ் பண்ணிருக்காங்க, வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் யூசிங் தட், இல்லையா? அந்த ஒரு கண்டு கொண்டேன்பா, ஐ ஐயோ காதல் முகத்தை கண்டு கொண்டேன், அந்த ஃபீல் வரத்துக்கு அந்த வைப்ரேட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. So these are the things that I actually, where do you have to go and sing, enga irkano, where should you be when you're singing, enga ungaloda paper enga irkano, inge irkanuma idella kuda romba mukkiyam, because unga high pitch song paadrache eppadi paadanum, is it, do you put your head down or do you put your head up, illiya, because these are certain things which will impact your vocal cords over a period of time. நீங்க எப்படி யூஸ் பண்ண, பிகாஸ் இட் ஷுட் நாட் பி என்ன சொல்லுவாங்க, கரெக்டா யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாம சில பேருக்கு என்னன்னா, நேச்சுரலாவே வாய்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும், இந்த சென்ஸ் தே ஆர் அட் அ ஹை பிச்ட் வாய்ஸ். சில பேருக்கு ரொம்ப லோவா இருக்கும், அதுக்கு தகுந்தபடி ஐ, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் ஐவ் ஆக்சுவலி லேர்ன்ட் ஃப்ரம் பிக் பீப்புள் லைக் நம்ம சங்கர் சார் ஆட்டம், இல்ல அவங்கெல்லாம் ஒரு ரிஹர்சலுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது தான். ஒரு ஒருத்தர் பார்த்து அவர், நீ மேல எல்லாம் பார்த்து பாடாதப்பா, மேல எல்லாம் பார்த்து பாடினா அவனுக்கு தொண்டை பாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே கத்துக்கோ, மொழியே அப்படி கீழே கீழே பார்த்து எப்படி ஓபன் பண்ணுவோம் வாய்ஸ, இல்லையா? இப்போ இந்த பாட்டு இன்னும் ஹையா, இன்னும் ஹையா போனா இது ஒரு விதம், இல்லையா? இப்படியும் பாடலாம். So basically I'm compressing my voice, இல்லையா? And I'm sitting down, I'm not looking up, right? மேல பார்த்து பாடினா உடனே உங்களுக்கு throat effect ஆகும், அதான் எனக்கு தெரிஞ்சது. But I can, of course, there are a lot of experts here who can actually beautiful. These are very important, small, these are very small things, but very, very important things that we have to follow to respect the voice that God has given us, Ilya. And other number, we should not abuse it by doing that. So these are these are certain things. Apparam, also, one line, director, music director, one line, every different time we can do it. அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்து எப்படி பாட முடியும். இப்போலாம் எப்படி நான் இப்போ முன்னாடி மாதிரி, இப்போ நம்ம எஸ்பிபி சார் அந்த மாதிரி டைம்லலாம் என்னன்னா, அவங்க ரிஹார்ஸ் பண்ணுவாங்க பாட்டு ரிஹார்ஸ் பண்ணி ஒரே டேக்கில் எடுப்பாங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் ஒரு பிட்டு பிட்டா, ஒரு ஒரு லைன் பிட்டு பிட்டா பாடலாம், ரைட்? அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ் இன் ஒன் வே. பட் அந்த ஒரு அட்வான்டேஜை நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறது, ரைட்? ஒரு லைனை இப்போ மூணு விதமாக பாடணும், பாடி டேரக்டர் ஓகே ரெண்டாவது ஓகே பண்ணிக்கோப்பா அப்படின்பாரு, டக்குன்னு ரெண்டாவது பாடணும். So, and the mari or techniques basically, and the that depends upon lot of things. One, of course, number choose panna ragam, and then a bhavam, the ragathuke enna bhavam irukku, adu okay. Appra and the lyric ku enna bhavam irukku, what is that lyric? Adu romba strong ana or lyric ah, illata adu or kaadal express panna lyric ah, adukku I can't sing for kaadal ku kaadal appdi solla mudiyadhu, right?
காதல் அப்படிங்கறோம் அது தட்ஸ் தி திங் தோஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி நீட் டு நோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் யூனோ ரெக்கார்டிங் உங்களுக்கு ரெக்கார்டிங் அந்த அந்த நாலேஜ் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு எனக்கு வந்து இந்த லைவ் ஷோஸ் அந்த ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ நான் பண்ணது மோஸ்ட்லி ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸில் போய் ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஸோ ரியாலிட்டி ஷோ இட்ஸ் அ க்ளோஸ் என்வாயர்மெண்ட், யூ ஹேவ் யூனோ கிளியர் மானிட்டர்ஸ் அண்ட் யூ கேன் இட்ஸ் வெரி கிளியர் தென். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ அட் அ வெரி என்ன சொல்றது ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் பண்ணேன். ஸோ அது தேர் இட் வாஸ் அன் ஓப்பன் என்வாயர்மெண்ட் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் டாமினேட்டட் மை வாய்ஸ் ஸோ மச் தட் ஐ குடன்ட் ஹியர் மை ஓன் வாய்ஸ். ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் கேட்கும் போது ஐ வாஸ் லைக் நானா இது பண்ணேன் இவ்வளோ லைக் கொஞ்சம் ஐ குடன்ட் ஹேவ் மை ஓன் வாய்ஸ் ஐ குடன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் மை ஸ்ருதி. ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க சொன்ன மாதிரி அந்த இயர்ஃபோன்ஸ் அதெல்லாம் இருந்தா தட்ஸ் ஃபைன். அதெல்லாம் இல்லாத ஒரு பட்சத்தில் ஹவு கேன் வி கண்ட்ரோல் யூனோ. ஸோ தேர் ஆர் கப்பிள் ஆஃப் திங்ஸ். ஒன் இஸ் தி அயங் சைட் ஆஃப் இட், தி டவுன் சைட் ஆஃப் இட் இஸ் when the instrumentation adu gyanshikar sir ku theriyum adu instrumentation oda volume romba jaasti namak monitors la ketachina namba voice idu this is actually nothing to do with our capability of singing, it has to do with the conscience enna idu adukku namba innu dominate pandra maadhiri innu namak katti paaduvom katti paadinaale generally katti paadinaale namba sustain romba naaram panna mudiyadhu because katti paadana namalku jaasti namba we are wasting our energy right namba nariya more energy exactly ஸ்பெண்டிங் நம்ம எப்போ நம்ம எனர்ஜி ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்றோமோ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்ருதி நம்ம அந்த ஸ்ருதி ஸ்தாயின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்வரஸ்தாயி ஆர் த சஸ்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்ருதி நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வி வில் லூஸ் தட் அண்ட் அது நம்மளுக்கு தெரியாது. த ரீசன் இஸ் பிகாஸ் மானிட்டர்ஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த அந்த வால்யூமில் கேட்கச்சே நம்மளுக்கு தெரியாது நம்ம கரெக்டாக பாடுறோமா இல்லையான்னு தெரியும். ஸோ தி ஆப்ஷன்ஸ் தட் யூ ஹேவ் இஸ் ஐதர் ஜஸ்ட் டெல் யூ கேன் அனௌன்ஸ் ஆன் தி திஸ் திங் சேயிங் தட் உங்கள் மானிட்டர்ஸ் லெவல்ஸ் கொஞ்சம் குறைங்க இல்ல ஒரு பார்ட் ஆன் அவுட் ஒரு பார்ட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் த டைம் வி ஆர் வேர் யூ ஆர் டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் இல்லையா யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைனமிக்ஸ் ஆஃப் தி ஸ்டேஜ். ஏன்னா என்ன ஆகுனா எல்லாரும் ஒரே வாட்டி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு பாட்டு பாடி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இண்டிவிஜுவலாக தான் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ட்ரம் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, கிட்டார்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, பேஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கீபோர்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் வோக்கல்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே சேர்த்து அவுட்புட் வரைச்சு தி அவுட்புட் மைட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த டைம்ல என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் சாங் இஸ் டெஸ்டிங் த வாட்டர்ஸ், யூ கேனாட் ஸ்டாப் இன் பிட்வீன் டு டெஸ்ட் த வாட்டர்ஸ். The second song varche immediately you have to just tell them that boss indha maari irukku indha keyboard konja jaasti kekkudhu idhu jaasti kekkudhu jaasti kekkudhu na personally enna pannuvena after everything is set I will go take the mic with me and stand in front of the crowd and see how the output is coming because most of the times I would say I would not hesitate saying this at least 70 to 80% of the times the levels in the monitors that you will listen to is totally different from the levels that you're you know hearing at the audience. 90% of the times it will be different. So I take my mic, the wireless mic, and go stand and ask them to play and sing so that I understand how the output is coming out. So Raga, so na enna pannuven appadina vandu I'll be testing the waters all through the program. ஆறு மாசமா அதான் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் சொல்லிட்டு அவர் வந்து போன வாரம் அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து he has taken some valid questions that have come from people and he has done that hard work of compiling it and so sir over to you. Thank you. First of all எல்லாருக்கும் வணக்கம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் மியூட்ல இருந்தேன்னா என்ன பேசுறதுனே மறந்து போயிட்டேன், அப்படியே விட்டுருந்தீங்கன்னு எஸ்கேப் ஆயிட்டேன். ஓகே, எனிவே அஃப்கோர்ஸ் வந்து ஸ்ருதி பத்தி நான் வந்து எதுவும் சொல்றது இல்லை பிகாஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் போன வாரமும் இந்த வாரமும் நல்லா ஸ்ருதியை பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரே ரஜினி டைலாக் தான் ஞாபகம் வருது, அவர் ஸ்ருதியை பத்தி பேசல.
இல்ல ஸ்ருதி பத்தி பேசல. என்ன சொல்லிருக்காருன்னா, வாழ்க்கைன்னு என்ன, மனுஷன் பொறுக்கறதுல இருந்து இறக்குற வரைக்கும் வாழ்றானே ஒரு காலகட்டம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ரஜினி சொல்லிருக்காரு. அதே ஸ்ருதியில ஆமா, ஆக்சுவலி அப்படி கரெக்டா சொல்லல, இருந்தாலும் நான் நம்ம கேட்ட மாதிரி மாத்திக்கிட்டேன். அதே வந்து நம்ம ஸ்ருதியில வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை எப்படின்னா ஸ்ருதின்னு என்ன, ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அதே ஸ்ருதியில பாடுறோமே அதுதான் ஸ்ருதி. இது எப்படி இருக்கு? இது எதுக்கு, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, எப்பவுமே வந்து சினிமாவோட ஒரு டைலாக நம்ம வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு தியரியை சொல்லும் போது சினிமாவோடையோ இல்ல ஒரு பாட்டோடையோ சொன்னா மக்களுக்கு போய் டக்குன்னு புரியுன்றது என்னோட தாழ்வியான ஒரு கருத்து. ஓகே, இது பிளஸ் வந்து ஸ்ருதியை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பிகாஸ் ஞானசேகரன் சார் பிளஸ் பிரவீன் இப்போ ரொம்ப நாளா பேசிட்டு, போன வாரமும் உஷா மேடம், சித்ரா மேடம், அப்புறம் சுகன்யா, அப்போ நீங்க வந்து பிரவீன் ரொம்ப நேரம் பேசினாலும் என்ன பேச விடலன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இல்ல, பிகாஸ் வந்து பிகாஸ் அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து பேசி ஒண்ணும் பண்ண போறது, அதனால வந்து சரி. எனிவே வந்து நம்ம வந்து ராகேஷ் இன்னைக்கு சொன்ன மாதிரி போன வாரம் வந்து நம்ம ஸ்ருதி ப்ரோக்ராம் நடக்கும் போது நிறைய பேர் வந்து ஸ்ருதியை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து மெசேஜ்ல போட்டிருந்தாங்க. அந்த விஷயத்துல இருந்து ஒரு 10-15 விஷயத்த நான் எடுத்து வந்து ஃபாஸ்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஐ லைக் டு ஆஸ்க் எய்தர் பிரவீன் ஆர் ஹூவர் கேன் ஆன்சர் இட். ஓகே, மக்களோட பேர்ல நான் சொல்ல விருப்பப்படல, நான் ஃபாஸ்டா வந்து என்னென்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். Some of it will be interrelated. So, அந்த 15 questions நீங்க மொத்தமாவே சொல்லிடுங்க, then people will definitely pick and choose and you know answer, give the answers. For sure. முதல்ல வந்து சில பேர் வந்து ஸ்ருதி ஸ்லிப் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு மெசேஜ்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஸ்ருதி ஸ்ருதின்னு ரொம்ப நேரமா சொல்றீங்களேப்பா, யார்ப்பா அந்த ஸ்ருதி, கொஞ்சம் வர சொல்லு அப்படின்னு ரொம்ப காமெடியா சில பேர் போட்டிருந்தாங்க. இதுதான் கேள்வியா இருக்கு. அவரை வந்து நீங்க வந்து ஆமா, சில பேர் வந்து ஸ்ருதினாலே ரொம்ப போராட்டம் தான்ப்பா, ஒரு பாட்டை எடுத்து பாடும் போது டெபினட்டா ஸ்ருதி வந்து வரவே மாட்டேங்குது, ரொம்ப படுத்துது அப்படின்னாரு அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து நம்ம ஓன் டீம்ல நம்ம பிபி டீம்ல இருந்தே நம்ம மென்டர், நான் வந்து ஸ்ருதி எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா பக்கத்துல ஒரு மொபைல்ல ஸ்ருதியை போட்டு இங்க பாட்டு பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மென்டர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ஸ்ருதி ஹார்மோனியத்துல வச்சு வாசிச்சு ஸ்ருதியை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா, தம்புராபடி தம்புராக்கு பதிலா ஹார்மோனியம் அதை வச்சு பண்ண முடியுமா, ஹார்மோனியம் வாங்க முடியுன்னு. ஓகே, எங்களை வாங்கி அது தெரியும், அது தெரியும், அது தெரியல. அப்புறம் வந்து சில பேர் வந்து இந்த ஸ்கேலுக்கும் ஸ்ருதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டு, அது ஏற்கனவே நீங்க போன வாரம் பேசியிருந்தீங்க, இருந்தாலும் வந்து பீப்புள் ஆர் ஸ்டில் ஆஸ்கிங் அபவுட் தட் க்வெஸ்சன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இளையராஜா சார் பாட்டுலாம் வந்து ஒரே ஸ்ருதியில இருக்கும், ஐ மீன் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்ருதியில் நிறைய பாட்டு இருக்கும், நிறைய பாட்டு இருக்காது. ஆனா வந்து ஏ ரமான் சார் பாட்டுலாம் அப்படி இல்லை, வீரபாண்டி கோட்டையிலே ஆரம்பிக்கும் கசில எண்ட்ல பார்த்தா வேற எங்கேயும் முடியும். சோ அதெல்லாம் வந்து ஏ ரமான் பாட்டுலாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கா, அது ஸ்ருதியை பத்தி கேட்கிறாரா ராகத்தை பத்தி கேட்கிறாரான்னு தெரியல, ஐ எம் கன்ஃபியூஸ்டு. அதெல்லாம் வந்து இட்ஸ் அப் டு யூ ஹவு டு டிசைட் ஆன் தட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல ஸ்ருதியில பாட முடியலப்பா, மூச்சு வாங்குது, அது பண்ண எண்டிங் நோட்ஸ் பாட முடியல அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து எனக்கு 3 வார்த்தை அப்பதான் நாங்களாம் மாதிரி, நாங்க 2 வார்த்தை தான், 2 வார்த்தை பாடின உடனே மூச்சு விட்டுருவேன், அது வெளில தெரியாது, அது மாதிரி கத்துக்க முடியாது. அதுவும் அதையும் பண்ணலாம் ஆக்சுவலி. அப்புறம் சில பேர் வந்து காஃப் கோல்டு இதெல்லாம் இருக்கு, வந்தா உடனே பட முடியல அப்படின்னாங்க. நானே சொல்ல நினைச்சா ஒரு டானிக்கா வாங்கி குடிங்க மேடம் அப்படின்னு. இருந்தாலும் அந்த மாதிரி சோ இதான் சம் ஆஃப் த மெசேஜஸ் விச் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் விச் ஐ தாட் ஐ வில் டெல் யூ. இதுல வந்து ஒரு 4 questions பிக் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் ஐ வில் டெல் தட் க்வெஸ்சன். ஒரு க்வெஸ்சன் இப்ப சொல்லணும்னு சொல்றேன், இல்ல யூ டெல் மீ வென் ஐ ஹேவ் டு டெல் ஐ வில் டெல் தட். ஒரு க்வெஸ்சன் சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே ஓகே, அதுவும் மக்கள் கேட்ட கேள்வி தான், அது க்வெஸ்சன் தான் உங்களுக்கு வைக்கிறேன், யார வேணா கேன் ஆன்சர். ஒரு பாட்டு வந்து இந்த ஸ்ருதியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கேள்வி ஞானத்துல இருக்கிறவரை அந்த பாட்டுல இந்த ஸ்ருதி தான் கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல கர்நாடக சங்கீதம், இல்ல கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவன் தான் அதை கண்டுபிடிக்க முடியுமா,
ஐ மீன் ஒரு லேமன் லாங்குவேஜ்ல இந்த பாட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்க, சி ஷார்ப்பு, சி இ, ஒன்றரை கட்ட, ஒரு கட்ட, ரெண்டு கட்ட, எனக்கு தெரிஞ்சு அதுல எனக்கு என்னன்னு தெரியாது. பிகாஸ் நாங்கெல்லாம் கேள்வி ஞானத்துல வளர்ந்தவங்க. ஒரு காதல் தேவதை பாட சொன்னா அதே சுத்தில நான் பாடுவேன். அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நான் சொல்லிடுறேன். What is the procedure to find the shruti abdinaka? Generally, in Western music, the songs are already set to a particular scale, which we call a shruti. And shruti is a reference point. And we keep coming back to this same terminology called relative positions of notes. Abdina, na sari ga ma pa da ni sa na padla. I can also sing சரிகமபதனிசா. சோ ரெண்டுமே ஸ்ருதியில தான் இருக்கு. பட் ஆர் த நோட்ஸ் ரிலேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர்? தட்ஸ் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஸ்ருதி. ஸோ ஒரு லேமன் டெர்மினாலஜியில் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம மேட்ச் பண்ணாலே தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் தே வில் பி ஏபிள் டு டெல் யூ. அண்ட் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபில்ம் வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக் என்னன்னா, கர்நாடிக்ல த சாங்ஸ் ஆர் டன் பட் நாட் டு அ ஸ்கேல் ஆர் அ ஸ்ருதி. ஸோ ஒரே பாட்டை அருணா சாய்ராம் அம்மாவும் பாடலாம், சஞ்சய் சுப்பிரமணியமும் பாட முடியும். பட் இன் வெஸ்டர்ன் மியூசிக் அ சாங் இஸ் செட் டு அ பர்டிகுலர் ஸ்கேல், மீனிங் த ஸ்டார்டிங் நோட். இப்போ டி அப்படின்னு சொன்னால் த ஸ்டார்டிங் நோட் இஸ் ரெண்டு கட்டை, அதை பேஸ் பண்ணி மீதி ரீகா மாப்பா தானி அதை பேஸ் பண்ணி போகிறது. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று, த டைம் இன்டர்வல் தட் யூ ஹேவ். எஸ் பிரவீன், எஸ் பிரவீன், சார். ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, த இன்டர்வல் தட் யூ ஹேவ் என்னன்னா, இந்த பாட்டம் சாலேருந்து டாப் சா வரைக்கும் மொத்தம் 13 நோட் இருக்கு டோட்டலாக. ஸோ த டைம் இன்டர்வல் ஒரு லேமேனுக்கு கூட ஃப்ரீக்வன்சி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, 12 இருக்கா, நான் 12 கோடு போடுறேன் இந்த சார்ல இருந்து இன்னொரு சாக்குன்னா, இட் இஸ் நாட் ஈக்குவல். சா டு ரீ இஸ் நாட் ஈக்குவல் டு ரீ டு கா ஆர் கா டு மா, மா டு பா. அப்ப என்ன நம்ம யூஸ் பண்றோம் என்னன்னா நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள் பிராக்டிக்கலா சொல்றேன். இப்ப மாயா மாடவ கோலையில நம்ம ஒரு ரீ பாடுற வச்சுக்கோங்களேன். இதுவே நான் வேற ஒரு ராகம், நாட்டைன்னு ஒரு ராகம் யூஸ் பண்ணேன்னா, ஐயங்காரு வீட்டு அழகே, அதுல வர ரீ தேர்ட் ரீ நான் யூஸ் பண்றேன். ஸோ வெறுமன அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்டாலே, இஃப் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ், யூ நோ திஸ் ரீ அண்ட் தட் ரீ ஆர் நாட் த சேம். Layman terminology. Scientifica na solnu na, I wanted to connect it back. 12 gap irukku, which means you will have the 12th square root of 2, which is 1.0923. Idha na first note oda multiply pannina rendav note oda frequency vandrum. Adhu into 2 times panna third note oda frequency. This is how we keep shifting from sa to re 1 to re 2, re 3, ga 1, ga 2, ma 1, pa, ma 2. பிரவீன் யாதசேகர் சார் மாதிரி பிராக்டிக்கல் டிப்ஸ் தருவாங்க, தியரியில தெரிஞ்சதை சொல்லுவோம். பாட்டு நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி அஸ் யூ செட், அந்த பாட்டு அந்த ஒரு ஸ்கேல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே,
இப்போ சிலஸ் நோட்ஸ் இருந்தது சரிகம பதனி நம்ம சொல்றோம். அதே சி ஸ்கேல பார்த்தா சிடிஇஎஃப் ஜிஏபி அதான் ஸ்கேல், அது சங்கராபரணம் ஸ்கேல் ஆக்சுவலா. இஃப் யூ கைண்ட் ரிலேட் டு யூனோ டு கர்நாடிக் ரைட். ஆனா இப்போ விஷயம் என்னன்னா ஒன்னு ஒன்னு லேமேன் டேர்ம்ஸ்ல பேசணும்னா ஓகே நம்ம சி ஸ்ருதி அப்படின்னா ஒரு ஸ்ருதின்னு நம்ம இதுல சொல்றோம், அதுவே நம்ம சி ஸ்கேல் சொல்றோம். பட் ஆனா அவர் சொன்ன மாதிரி, கௌஷிக் சொன்ன மாதிரி, இட் இஸ் நாட் தி சேம், இட் இஸ் கரெக்ட். ஆனா ஸ்ருதின்னு பார்க்கச்சே ஸ்கேலு அப்புறம் இந்த ஸ்ருதி ரெண்டும் ஒண்ணுதான். ப்ரோக்ரெஷன் பத்தி நான் பேசல, பிகாஸ் சி ஸ்கேல்லயே நிறைய ப்ரோக்ரெஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு லேமேன் டேர்ம்ஸ் சொன்னா ஓகே நான் இப்போ எந்த ஸ்கேல்ல பாடுறேன், ஒரு பாட்டு சி ஸ்கேல்ல இருக்குன்னா அது நம்ம கான்பிடென்ட்டா நம்ம சொல்லலாம். ஒரு சார் இப்போ நம்ம மேடல பாடுறோம், இந்த ஸ்ருதியில பாடுறோம் சார் ஒன்னு சார் ஒயிட், சில பேர் ஒயிட் ஒன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா நத்திங் பட் சி ஸ்கேல் நடத்தும் சி ஸ்கேல், அதுவும் தட் இஸ் நத்திங் பட் அவர் ஒன்னு ஒரு கட்டை அப்படி அதான் அர்த்தம். So that is the very common layman terms la pota, that is what is my understanding. So Nyanasekaran sir, in the kelvikana badal ungitta irundhu from a practical point of view, not getting into theory, rendu nama Kaushik vande theory class edutha ipo neenga vande engala mari makkumasil irukku podra mari neenga solnu. ஓ சார் எல்லாருமே நல்லா நிறைய தெரிஞ்சு பேசுறீங்க பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நிறைய தெரியாது. எனக்கு அப்படி எல்லாம் பெருசா ஒண்ணும் ஞானம் கிடையாது. ஒரு விஷயம் மேக்சிமம் பாடுறவங்களுக்கு ஒண்ணு இல்ல, இப்ப கர்நாடிக் படிச்சவனும் விட்டுருங்க, ஏன்னா கர்நாடிக் படிச்சவங்களுக்கு அந்த ஸ்கேல்னா என்ன அந்த ஸ்ருதி எதுல பாடுறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். இந்த கர்நாடிக்கே தெரியாம கேள்வி ஞானத்துல பாடுறவங்க எல்லாம் ஸ்ருதியோடய பாடுவாங்க, தன்னை தானே ஸ்ருதியோட பாடுவாங்க. சரி, அவங்களுக்கு ஸ்ருதினா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய பயங்கரமான அவசியமும் இல்லை. என்ன கேட்டா பாட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காதுக்கு இதமா இருந்தா அது ஸ்ருதியோட தான் பாடுறான்னு அர்த்தம். ஒரு விஷயம், ஸ்ருதிக்கு நிறைய தியரட்டிக்கல் இது இருக்குது, ப்ராக்டிக்கல் டெஃபினிஷனும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் எங்கிட்ட ரெண்டு பேர் கிளாஸ் வர்றவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, வந்த கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்கறாங்க சார் இந்த ஸ்ருதியில பாடுறதுன்னா என்ன சார். நான் சொல்லிட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் தலைவரே, கொஞ்ச நாள் போகட்டும். இப்ப நான் சொன்னோம்னா நீங்க என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஸ்ருதிக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இது இருக்கு, பட் நம்மளால வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. ஏன்னா அதுக்கு பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அது அழகா ஸ்ருதிங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை, இதுதான் சொல்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பல விதங்கள்ல பல ஸ்வரங்கள் பல ராகங்கள்ல பாடணும், சில இதுல பாடணும். இப்ப நம்ம வச்சோன்னு வச்சு கொடுத்துறோம், ஜி சாட்ல பாடுங்க, ஏல பாடுங்கன்னு சொல்லி பொம்பளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதான் சொல்றோம். ஆம்பளை பசங்கன்னா சீல பாடுங்க, டீல பாடுங்க அப்படின்னு சொல்றோம். சோ பசங்களுடைய வாய்ஸ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இந்த சிடில பாடுற அளவுக்கு இருக்கும், பொண்ணுங்களுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் இல்லையா, தட்ஸ் வை நம்ம அந்த இஜி ஷார்ப் ஏல பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடறோம். சம்டைம்ஸ் நம்மளும் அவங்களோட சேர்ந்து அந்த ஏலே பாடிட்டு இருப்போம், பேசலயே நம்மளுக்கு அது ரொம்ப பேசா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா நிறைய ஆர்கெஸ்ட்ரால பாடுற பசங்களுக்கு இன்னும் சொல்றேன், நிறைய பேருக்கு ஸ்ருதினா என்னன்னு தெரியாது. ஆனா அழகா பாடுவாங்க சிலர், நான் சொல்றது எல்லாரும் சொல்லல, எனக்கே ரொம்ப பிடிச்ச பாடகர்லாம் இருக்காங்க நிறைய பேர், நல்லா அழகா டிஎம்எஸ் பாட்டு கொடுத்துட்டோம்னா ஒரு அழகா பாடுவார், ரொம்ப நல்லா பாடுவார். ஆனா அவருக்கு ஸ்ருதினா என்னன்னு தெரியல. இந்த ஸ்கேல்ல பாடுறோம், எந்த ஸ்கேல்ல பாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஜஸ்ட் இது கார்டு காமிச்சோம்னா சியா, சி மேஜரா, சி மைனரா, இல்ல ஜி மேஜரா, ஜி மைனர், இதெல்லாம் காமிச்சோம்னா அழகா. நானுமே இப்படிதான் ஆரம்ப காலம், நான் ஸ்ருதியில என்னன்னு காலத்துக்கு தெரியாம ஸ்ருதியோட தான் பாடிட்டு இருந்தேன். அது அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சரஸ்வதி கடாட்சம்னு ஒன்னு சொல்லுவோம், அது எவனுக்கு தன்னைத்தானா கிடைச்சிருக்கோ அவனுக்கு தன்னைத்தானா ஸ்ருதியா தெரிஞ்சு போயிரும் கண்டிப்பா. அது என்னன்னே தெரியாம அவன் ஸ்ருதியோட இருக்கவன் இருக்கான். பட் இருந்தாலும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கு ஸ்ருதி மிஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதார சட்சமம் அப்படிங்கிற ஒரு வேர்டு, தட் இஸ் கால்ட் ஸ்ருதி ஆஃப் தட் சாங், ஆதார சட்சமம். இப்ப எனக்கு வந்து சிங்கிற ஒரு நோட் இருக்கு, அதை நம்ம வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு கட்டை மீன் சாரி சீன் சொல்றோம், கர்நாடக சங்கீதத்துல ஒரு கட்டை, ஒன்றரை கட்டை, ரெண்டு கட்டை, ரெண்டரை கட்டை, மூணுக்கு அப்புறம் மூன்றரை கிடையாது, நாளுக்கு போயிடறோம். ஆக்சுவலி மூன்றரை இஸ் ஈக்குவல் டு ஃபோர், அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு இது மூன்றரை கிடையாது நாலு அப்படின்னு சொல்றோம், அது ஏழரை கட்டை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா, நிறைய பேர் ஆர்கெஸ்ட்ரா கிண்டல்லாம் பண்ணுவாங்க பிரதீன், நல்லா எப்படி இருந்துச்சுங்க, ஆமாங்க நீங்க மூன்றரை கட்டையில செம்மையா பண்ணீங்க அப்படிம்பாங்க.
அப்படின்னா என்னன்னா எங்க சொல்றது வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கங்க என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நீங்க எல்லாம் ஸ்டேஜ் சிங்கர்ஸ், பிரவீன் ஞான்சேகர் சார் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பாடுற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா வந்து பிராக்டிஸ் எல்லாம் முதல்ல பெருசா பண்ணல. அதுவும் இப்போ ஸ்ருதியில மேட்ச் பண்ணா எடுத்தோடனே மியூசிக் வந்துருதுன்னா அந்த மியூசிக் கூட நம்ம மேட்ச் பண்ணி ஸ்ருதியை கொண்டுவோம். சாங் ஸ்டார்டிங் வித் மியூசிக்னா வந்து அதோட மேட்ச் பண்ணி கொண்டுவோம். எனக்கு ஒரு லைவா வந்து ஒரு எக்ஸ்டம்போர் மாதிரி ஒரு இதுல எங்க கம்பெனி மீட்டிங் தான், அதுல வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ என்ன பாடணும்னா டக்குன்னு வந்து தோட்டத்துல பாத்தி கட்டி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்னன்னா இன்னொரு ஆர்கெஸ்ட்ரா வந்திருந்தாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா தினம் தினம் ஒரு எங்குதே மனம் அதோட எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தினம் தினம் ஒரு கூட்டம் அப்படின்னு குடிச்சிட்டாங்க, தோட்டம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அது எனக்கு அதுக்கப்புறம் எங்க தெர் இஸ் நோ மியூசிக் நான் ஐ ஹவ் டு ஸ்டார்ட்ங்கிறப்போ ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஸ்ருதி வந்து தன்னண்ணான தன்னண்ணா தன்னண்ணான தன்னண்ணா இப்படி ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து தன்னண்ணான தன்னண்ணா தன்னண்ணான தன்னண்ணா இப்படி ஆரம்பிச்சிட்டேன். ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுக்கு லூசு பையன் வந்துட்டான் இவனை திருத்த முடியான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டோன் பண்ணி அந்த பாட்டு முழுக்கவே என்னோட இதுக்கு ஸ்ருதிக்கே கொண்டு வந்து ஒரு மாதிரி பாடி முடிச்சிட்டாங்க. அது நல்லா இருந்ததுதான் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் நடக்குது சார். அதாவது ஒரிஜினல் ஸ்ருதியில பாடாம நான் கொஞ்சம் லோவ் பண்ணி ஆரம்பிச்சதுனால தாளம் மிஸ் ஆனா கூட டக்குன்னு ஆர்கெஸ்ட்ரா மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஸ்ருதியே ஒரு மாதிரி நான் கம்மியா எடுத்ததுனால அது சம்ஹவ் மேனேஜ் அது ஆர்கெஸ்ட்ராவோட பாடும்போது ஒரு அட்வான்டேஜ் எப்படியே உண்டு. சில பாட்டுலாம் ரிதம்லயே ஆரம்பிக்கும், நம்ம வந்து கார்ட்ஸ் கொடுத்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்ருதியை டியூன் பண்ணிட்டு காதுல வாங்கி பாடுறது ஈஸி. சில பாட்டு ரிதம்ல ஆரம்பிக்கும், அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ரிதமோட ஸ்ருதிக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிக்க முடியும். தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஞ்சல பாட்டு இருக்கு பயம் படவானா சில பேருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஞானசேகர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வந்து நான் ஸ்ருதியில ஏன் சார் பாட முடியல, அந்த ஸ்ருதிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பெருசா ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, அது டேபு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அது இல்லாம அது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு நேச்சுரலாவே வரும், அது அவர் சொன்ன மாதிரி தெரியாது அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த அந்த வேர்டிங் தெரியாது. நீங்க லாஸ்ட் செஷன்ல சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு எல்லாமே விஷயம் தெரியும் பட் ஆனா அந்த டெக்னிக்கல் டேர்ம் என்னது அதுக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ ஸ்ருதியும் அந்த மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரு ஸ்ருதி இருக்கும் ஓகே. அது அது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இட் இல் ஆஸ் ரைட்லி சேட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துல கண்டிப்பா வந்துடும். சில பேருக்கு கத்துக்கோம் நிறைய பேருக்கு வினையச்சம்னா என்னன்னு தெரியாது, பேரச்சம்னா என்னன்னு தெரியாது. பட் தமிழ் நல்லாவே பேச தெரியும், ஏதாவது ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம அழகா தமிழ் பேசுவாங்க. பிரவீன், ஐ அம் நாட் ஷூர் இஃப் யூ ஆர் நீங்க பேசிக்ல இருந்து தமிழ் கத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இல்ல இல்ல எனக்கு தமிழே தெரியாதுப்பா, எனக்கும் தெரியாது. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரிதான் வந்து ஐ திங்க் தி கான்செப்ட் ஆஃப் மியூசிக் ஆஸ் வெல். பேசிக்கா இருக்க அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டு தான் நான் பாடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒன் தி அதர் திங் ஃப்ரம் தி சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மசில் மெமரி. ஏதாவது வந்து நான் போன வாரம் சொன்ன ஒரு விஷயம் தான், கிரிக்கெட்ல வந்து நெட்ஸ் எதுக்கு போறாங்க, எதுக்கு த்ரோ டவுன்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரே ஷாட் ஆடிட்டே இருப்பாங்க. ஆட 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 என்ன ஆகுனா அந்த மேட்சுக்கு போய் நிற்கும் போது அந்த கவர் டிரைவ்க்கு தானா கால் போகும், அந்த பாடி பேக் தானா போகும். ஏன்னா தே ஹவ் டன் தட் 1000 டைம்ஸ் பிஃபோர். அந்த மாதிரி
சுதிக்கும் வந்து இயர் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். You keep hearing to the same song 1,000 times, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சுதிக்கு நீங்க டியூன் ஆயிடுவீங்க. அதுவும் அது அது அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி எ வண்டர்ஃபுல் பாயிண்ட். ஆகும் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட் ஓகே, அந்த அந்த பொண்ணு நீங்க எந்த ஸ்ருதியில வச்சாலும் ஓகே, நீங்க ஜி நீங்க ஜி வைங்க ஏ வைங்க ஏ ஷார்ப் வைங்க, அந்த பொண்ணு ஜி ஷார்ப்ல மட்டும்தான் பாடும். ஷி வில் நாட் பி ஏபிள். அதுவும் நீங்க எப்படி தெரியுமா, நீங்க வைக்காதீங்க ஒண்ணுமே ஸ்ருதி வைக்காதீங்க, ஜி ஷார்ப்ல பாடும். நீங்க ஏ வச்சாலும் ஜி ஷார்ப்ல தான் பாடும், ஏ ஷார்ப் வச்சாலும் ஜி ஷார்ப்ல தான் பாடும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா கத்துண்டு அது ஒரே ஸ்ருதியில தான் கத்து. ஐ குட் பிலீவ் இட். ஐ குட் பிலீவ் இட். சோய் பக்தர் ஓடி வந்து போலிங் போட்டாலும் நம்மால ராகுல் டிராவிட் வெல்ல போறாரு, அனிம் வந்து போலிங் போட்டாலும் வெல்ல போறாரு. அந்த மாதிரி ஆமா, பட் ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் யாருக்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. பட் இட்ஸ் இட் பிகம் இருக்கு இல்லையா கௌஷிக் சார், நீங்க ஐ திங்க் யூ கேன் ஆக்சுவலி ஆட் அ லிட்டில் பிட். நிறைய இது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஐ வாண்டட் டு பிரிங் இன் அ சிமிலர் பாயிண்ட். என்னன்னா என்னோட சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் சி வச்சா அவங்க சி ஷார்ப்ல பாடுவாங்க, சி ஷார்ப்ல வச்சா கரெக்டா பர்ஃபெக்ட் டி, ஒன்னொன்னு அப்படியே டி ரைல் ஆகிடும் பிகாஸ் தே டோன்ட் கேட்ச் த ரூட். So, everything is relative. That's precisely because they don't understand the root. Root தெரியாம, but the notes are relative to each other, correct? அப்புறம் நான் சொல்லுங்க சரி, ஒன்று பண்ணலாம், சுருதி பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாயுது, பர்ஃபெக்டாக இருக்கும் கேட்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம வீசே ரிகமபா, தென் தே வில் சே கமபத. ஆர் இன்னொரு ப்ராப்ளம் இஸ் சரிகமா அப்படிதான் தேவல் சிங் ரிகமா பா, நெக்ஸ்ட் லைன் கமா பத, ஃபோர்த் லைன் மா பத நீ, ஃபிஃப்த் லைன் பத நீ சா, டே அஞ்சுமே அதே தான்டா. நீங்க மேல போடணும்னு சொன்னீங்க ராகா கரெக்டா ராகா பாப்பா தாதா நீ சசவோ அதே தான் பாடுவாங்க. நான் மேல தூக்கிப்பாங்க, வாய்ஸ் லிஃப்ட் பண்ண தலைய மட்டும் தூக்குவாங்க, நோட்ஸ் அதே சசரி ரிகா கமா மாதிரி பாடிட்டு இருப்பாங்க, 10 லைன் அதே தான் வரும். தட்ஸ் பிகாஸ் தே ஹேவன்ட் காட் தி ரூட். அதுதான் இது தெரியாம 10 மணி துப்பாக்கி போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கற மாதிரி கவுசிக்கோட ரெண்டு மூணு நம்மள தான் சொல்றாங்க, கமெண்ட் போடுறாங்க, யாரோ சொல்றாங்க இல்ல கவுசிக்கோ அதுவா சொல்ல ஒரு அஞ்சாறு வருஷமா போயிடுத்து ஞானசேகர் சார் would you like to take ரொம்ப நேரமா எப்படி சொல்லுங்க, அதாவது நான் நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்தேன், ஸ்ருதியோட தான் நல்லா பாடுறேன், டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூ சைனஸ் மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூல ஒரு 5-6 வருஷமா எனக்கு கொஞ்சம் த்ரோட் வந்து சரியான ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு மாதிரி நான் ரெக்கவர் ஆயிட்டேன், பை ரெகுலர் பிராக்டிஸ் திருப்பி வந்து என்னால பழைய அந்த குரலை ரீகெயின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கேக்குறாரு அவர். இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து என்னாச்சுன்னா, என்னோட பாட்டு பாடுங்கள இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ பாலு சார் என்ன பண்ணார் அப்படின்னா, சி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஒருத்தனுக்கு லைட்டாக சுதி கலைஞ்சது, ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு லைட்டாக சுதி கலைஞ்சது, இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக சுதி கலைஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இதே தான் சொல்ல சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் த்ரோட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அதை அப்படி இப்படின்னாரு. அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னார், உங்களுடைய த்ரோட்டு ப்ராப்ளத்துக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கும் சுதிக்கும் சம்பந்தமே கிடையாது, சுதி எப்படி போகும் அப்படிங்கிறாரு அவர். அவர் எப்படி சுதி, அது எப்படி சுதி போக பாடுவீங்க நீங்க, நீங்க தொண்டை சரியில்லாம இருக்கிறது ஓகே, அது எப்படி அந்த அந்த சுதி எப்படி போகும் உங்களுக்கு, அது சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது போல என்னன்னா, நானும் அதை தான் ஃபீல் பண்றேன், சி எனக்கு த்ரோட்டு இப்போ எனக்கு இப்போ உண்மையிலேயே த்ரோட்டு சரியில்லை, நிஜமாவே த்ரோட்டு ஒரு மாதிரி இருக்கு, அந்த சோர் த்ரோட்டு மாதிரி இருக்கு, பட் அதுல இப்ப நான் பாடுனாலும் அந்த சுதியோட இருக்கணும், அப்பதான் அந்த வாய்ஸ் கரெக்டான டியூனிங்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம பாடுறப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அப்ப டியூனிங் ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸை கரெக்டா பண்ணல அப்படின்னா மூர்ச்சனாகிற பிராக்டிஸ் நிறைய பண்ணாம இருக்கும்னு அர்த்தம். சில வாட்டி நம்ம த்ரோட் சரியில்லாத போதுதான் என்ன கரெக்டா வரும்,
சாலையோரம் சோலை ஐ திங்க் அதுல பாருங்க, பாவையை பார்த்து விட்டால் நான் அந்த ஒரு நிறைய தடவை நோட் பண்ணிக்கேன். இந்த பா அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு லைட்டா ஒரு செல்ல பிசுறு வரும், அவையவள் பார்த்து விட்டாள் அப்படின்னு இருக்கும். நானும் கவனிச்சிருக்கேன் அந்த இடம். ஓ அப்ப அவருக்கு அந்த அன்னைக்கு ஸ்ட்ரெயின் இருந்திருக்கேன், நிறைய ரெக்கார்டிங் பாடிட்டு இருந்திருப்பாரு இல்லையா. மனுஷன் தானுங்க அவரு, எவ்வளவு ரெக்கார்டிங், ஒரு நாளைக்கு அவ்வளவு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அலைச்சல் வேற இதுல, சோ எப்படி ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின் தெரியாத அளவுக்கு ரெக்கார்டிங் அப்படியே கத்துட்டு நாங்களும் ஸ்டேஜ்ல போய் அதே பிசுரோட பாடுவோம். ரொம்ப அழகு சார். ஐயோ இந்த பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டங்க. அந்த ஆடி மாச காத்தடிக்கிற ஒரு சாங் இருக்கு அவருடைய பாட்டு, அது பாடுறது நம்ம என்னதான் கர்நாடக சங்கீதம், ஓம்காரநாதானு பாடிடலாம், சங்கரா பாடிடலாம், இளஞ்சோலை பூத்ததா பாடிடலாம், சங்கீத ஜாதி முல்லை பாடிடலாம், ஆனா அந்த ஆடி மாச காத்தடிக்க பாடுறது ரொம்ப கஷ்டம். அந்த பிரசன்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் அப்படி பாடி வச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஒரு ரெக்கார்டிங்ல பாடிட்டு அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம அப்படி இல்லையே, கச்சேரியில பாடினா அடுத்த பாட்டு பாடணும். இப்ப கச்சேரியில பாடுறப்போ அந்த பாட்டுக்கு நம்ம அவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்து வாய்ஸ டெப்த் பண்ணி ஒரு மாதிரி அதை கசக்கி பிழிஞ்சு கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த பாட்டுக்கு நம்ம உட்காந்துக்குவோம், பாட முடியாம போயிடும். இதே பயன்லார் இது பதில் என்ன அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் சைக்காலஜி, இட் பர்ன்ஸ் டவுன் டு சைக்காலஜி. இப்ப உங்க அதனாலதான் எனக்கு இது நடக்குது அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அப்படிதான் ஒரு கேன்சர் வந்தவன் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு 5 வருஷமா கேன்சர் இருக்கும், ஆனா அவனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி 6 மாசத்துல டிட்டரேட் ஆயிடுவான் கம்ப்ளீட்டா. அது என்னன்னா மைண்ட் இஸ் தட் ஸ்ட்ராங்கர். Because you start thinking about it. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால எனக்கு சுத்தி ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, இதனாலதான் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா உங்க உள் மனசை நீங்களே நம்ப வைக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அந்த நினைப்புல இருந்து நீங்க வெளில வந்தாலே உங்களுக்கு இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். அது ஒண்ணு. இன்னொரு வந்து நான் எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுறேன். இன்னொன்னு ராகுல் டிராவிடோட டெக்னிக் எப்படின்னு, நான் ராகுல் டிராவிட் ஃபேன், அதனால அவரை பத்தி ஜாஸ்தி பேசுறேன். அவரோட டெக்னிக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு 5 வருஷம் கிரிக்கெட் விளையாடல, திருப்பி வராரு அப்படின்னா முதல் நாள் வந்து அவர் கால் பேட்டிங் ஆடும் போது கால் முன்னாடி போவாரு, எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும். ஏன்னா அவர் 5 வருஷம் அதை செய்யல, செய்யாத ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு வாக்கிங் போறீங்க ரெகுலரா, ஒரு 10 நாள் நிறுத்திருங்க, 11 நாள் போங்க, தொடையில எல்லாம் அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நடக்கும் போது. ஏன்னா அந்த மசில் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணல, அதே மாதிரி ஓக்கல் கார்ட்ஸ் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணு, அவ்வளவுதான். அது திருப்பி ஆனா எதா சொல்லுவாங்க, அதாவது ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னா. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற கேப்பபிலிட்டி உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு, அது கொஞ்சம் கீழே இருக்கு, அதை தட்டி எழுப்பி மேல கொண்டு வரணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார், ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சி. எண்ணங்களை வச்சு சப்ரஸ் பண்ணா இதனாலதானோ கண்டிப்பா வந்ததுனால திருப்பி வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உங்க புத்தி உங்களை அப்படியே நம்பிடும், அவ்வளவுதான். சார் ஒண்ணு இல்ல, இப்போ நாகேஷ் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி பாடுறவனுக்கு வந்து மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும் சார், அப்பதான் கான்சென்ட்ரேஷனே முதல்ல கிடைக்கும். இல்லைன்னா ஸ்ருதி கூட போகும், நிச்சயமா போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கலா ஒன்றும் பிரச்சனை வராது, ஆனால் மென்டல் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டாலும் பிரச்சனை இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதான் ஜென்சி அம்மா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தப்ப சொல்றாங்க, அவங்களால இப்ப பாட முடியல, என்னதான் பெரிய நீங்க பெரிய தியாகராஜ பாகவதராவே இருந்தாலும் ஒரு 10 வருஷம் பாடாம விடுங்க, அவங்களால பாட முடியாது, ஆனா டெய்லி பாடுங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள் பாட முட்டா, 3வது நாள் பாட வர மாட்டேங்குது, 10 தடவைக்கு அப்புறம் தான் பாடவே வருது. அந்த பாடல்ல இருக்கிற சாவை கண்டுபிடிச்சா அந்த ஸ்கேல்லதான் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு, அது கண்டுபிடிச்சா தெரியுங்கிறது தெரியுது, அந்த சாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அதானே பாப்போம். அதுதான் இப்ப கேள்வி, சாவை கண்டுபிடிச்சா அதுதான் வந்து சட்சமும், அதுதான் வந்து ஆதாரம், ஓகே ஃபைன், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, தகடு எங்க பாஸ் தகடு தகடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. சோ கௌஷிக், டு யூ வாண்ட் டு ஆன்சர் திஸ் க்வெஸ்சன், சாவை எப்படி பா கண்டுபிடிக்கிறது, அது எங்க இருக்கும்? நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் தி பிராக்டிகல் பீப்பிள், மேபி பிரவீன் ஆர் ராகா, when they sing on stage. ராகா ரொம்ப நேரமா சொல்லுமா, பாட்டு போயிட்டு இருக்கு போது
தாலாட்டு பூவாடல சாயங்க இருக்கு, சாயங்க இருக்கு, தா இருக்கு, லா இருக்கு, இட்டு இருக்கு, டூ இருக்கு, சாயங்க இருக்கு. இது எப்படி தெரியும் தலாட்டும் படும்போது நீங்க வந்து கேக்க கேக்க அது வந்து நீங்க தலாட்டும் அது வந்து பாட்டை பிளே பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு சொன்னா பாட்டுல இருக்க எல்லா நோட்டுமே அதோட வந்து சிங்க் ஆகும். அது எந்த நோட்டு நீங்க வந்து ஒவ்வொன்னா பாடி, சோ அது வந்து ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வந்துடாது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். சோ ஒவ்வொரு ஸ்ருத்தியா வச்சு அந்த பாட்டை பிளே பண்ணுங்க, பின்னாடி ஸ்ருதி கௌஷிக் சார் பேசி முடி, அப்புறமா சொல்றேன், கை தூக்கி பேசி முடி. அதுதான் தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு டு இன் தி இனிஷியல் ஸ்டேஜஸ். பாட்டு வந்து பின்னாடி பிளே ஆயிட்டு இருக்கும், உங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒவ்வொரு ஸ்ருத்தியா வச்சு ஐ வில் பி சீங் இந்த ஸ்ருத்தியோட சாவோட அந்த பாட்டு மேட்ச் ஆகுதா, இஸ் இட் சிங்க்ரனைசிங் தான் அந்த அந்த ஸ்ருதியில நான் பிடிக்கிறேன்னா அந்த பாட்டுல இருக்க அந்த நோட்ஸ் இதோட சிங்க்ரனைஸ் ஆகுதா, மேட்ச் ஆகுதா. ஸோ ஸ்ருதி இஸ் நத்திங் லைக் த ரயில்வே ட்ராக், ஸோ அண்ட் த சாங் இஸ் த ட்ரெயின், ஸோ அதே அந்த ரயில்வே ட்ராக் மேலே டிராவல் ஆகுதா. ஸோ எங்கேயாவது அப்படி செட் ஆகலன்னா திஸ் ஸ்ருதி இஸ் நாட் ஃபார் திஸ் சாங், ஸோ ஐ சேஞ்ச் த ஸ்ருதி. அண்ட் கௌஷிக் சார் டோல்ட் நம்ம வந்து அப்படிதான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்ருத்தியா மாத்தி வச்சு வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் வி கான்ட் ரீச் அவுட் டு தெரிஞ்சவங்க இல்லையா ஒவ்வொரு சாங்குக்கும். ஸோ வாட் ஐ யூஸ் டு டூ ஐ மீன் லேவனுக்காக சொல்றேன், வாட் ஐ யூஸ் டு டூ இன் தி இனிஷியல் ஸ்டேஜஸ் சின்ஸ் ஐ வாஸ் லேர்னிங் கிட்டார், கிட்டாரோட ஃபர்ஸ்ட் கார்டு எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் கார்டோட அந்த ஸ்கேல்ல தான் சாங் அமைஞ்சிருக்கும். ஸோ ஆஃப்டர் ஐ ஃபீல் இந்த இப்போ சீல இந்த சாங் இருக்குன்னு இஃப் ஐ ஃபீல், ஸோ டு கன்ஃபார்ம் வாட் ஐ கோ வாட் ஐ டூ இஸ் அந்த சாங்கோட கிட்டார் கார்ட்ஸ் எடுத்துப்பேன், அதோட ஃபர்ஸ்ட் கார்டு சியா இருந்தால் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் எஸ் திஸ் சாங் இஸ் அமைஞ்சிருக்கிறது சீல தான் அப்படின்னு ஐ யூஸ் டு டூ இன் த இனிஷியல் ஸ்டேஜஸ். ஸோ திஸ் வுட் ஹெல்ப் த லேமேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த இது கரெக்டா எந்த ஸ்ருதியில அந்த சாங் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ தென் கோ கூகுள் இருக்கும், உங்களுக்கு கூகுள் கேட் கிட்டார் கார்ட்ஸ் ஆஃப் எவ்ரி சாங், ஸோ போய் பாருங்க அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன்க்கு எந்த கார்டு இருக்கோ அந்த கார்டு நீங்க கெஸ் பண்ணதோட மேட்ச் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் அந்த ஸ்ருதியில தான் அந்த சாங் வந்து செட் ஆயிருக்கும். ஆனா இளையராஜா மாதிரி ஜாம்பவங்கள்லாம் பண்ற வேலையெல்லாம் இருக்கும் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு இளையநிலா, இளையநிலா ஆக்சுவலி டி மைனர்ல இருக்கு, ஓகே, பட் ஆனா ஸ்டார்டிங் கார்டு சி. அப்புறம் இந்த பாட்டு இருக்கு காதல் ஓவியம் இருக்கு, ஓகே, காதல் ஓவியம் இஸ் டி மேஜர் பட் தி சாங் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் இன் ஏ மேஜர். என்னினிய பொன்னிலாவே நமக்கு ஒண்ணு கேட்கணும்ல, அதுவும் அது மைனர் தான். அது ஆக்சுவலி என்னுள்ளே என்ன பாட்டு என்னுள்ளே கிட்டார் விட்டு புகுந்து விளையாடுவாங்கல்ல அந்த பாட்டு நான் கேட்டதுல, பட் ஆனா இட் சவுண்ட்ஸ் அதான் சொன்னேன் நான் நிறைய பாட்டுலாம் கேட்கல. சோ இதான் பேசிக்கலி வாட் யூ செட் தி தியரி இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் பட் மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் பட் நாட் ஆல் சாங்ஸ் இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான், பட் ஆனா சில பேருக்கு அது அப்ளையே ஆகாது, அதுல ஒண்ணு நம்ம இளையராஜா சார் அதெல்லாம் தே டிஃபை நேச்சர், தட்ஸ் வாட் ஐம் சேயிங். சூப்பர்பா பிரவீன், நான் முன்னாடி என்ன சொல்ல வந்தேன், ராகா வாஸ் டாக்கிங் அண்ட் நீங்க பேசினதெல்லாம் வச்சு சார் அதை விட்டுருங்க, பட் சவுண்ட் கார்ல கேட்கறத வச்சு யூ கேன் டிராவல் ஆன் ரூட். என்னன்னா என்னுள்ளே தாரா மூணு ஃப்ரீக்வன்சி கேட்கறது, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட செகண்ட் ஹையர், செகண்டோட தேர்ட் ஹையர், கரெக்ட். சோ ஜஸ்ட் டிராவல் வித் தி ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ எனக்கு அது நோட்டேஷனல்
இன்ஃபேக்ட் கௌஷிக் டஸ் திஸ் ஆல் த டைம். அவர் கொடுக்குற எக்ஸசைஸே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நோட்டேஷன்ஸை வந்து பிரேக் பண்ணி ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த சாங் சொல்லிட்டு நோட்டேஷன் சொல்லு அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. இனிஷியலா அது வந்து எப்படி இருக்கும்னா காமெடி பண்ணாதீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. இப்போ ரீசெண்டா ஐ வாஸ் சீயிங் வாட்ஸ்அப் குரூப் இன் விச் பீப்புள் ஆர் கெட்டிங் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ திங்க் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தே ஹவ் கிராஸ் அண்ட் தி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டிகோடிங் 90-95% தே ஆர் டிகோடிங் தி ஸ்வரா. சோ எண்ட் ஆஃப் தி டே அதுவும் இயர் ட்ரேடிங் தான். கரெக்ட். அந்த அது நம்ம அந்த நோட்ஸ் எல்லாம் கூட ஐடென்டிஃபை பண்ணனும். நமக்கு ரூட் நோட் தெரிஞ்சாகணும். சா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன நோட்ஸ் எங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ ஐ ஆஸ் அ கரிக்குலம் ஐ ஹேவ் திஸ் பிராக்டிஸ் ஆஃப் டூயிங் தட். நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஆஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் வாட் ஆர் தேர் ஃபேவரட் சாங்ஸ். அவங்களுக்கு ஸ்ருதி எழுத்தெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்ன ஸ்கொயர் எந்த நோட் அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் ஐல் சே 25 சாங்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த 25 சாங்ஸ் வாட் ஐ வில் டூ ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி ட்ரெய்னிங், ஐ டெல் ஓகே இந்த சாங்கை பிளே பண்ணிட்டு இதில் சொல்லு எந்த ஸ்ருதியில் இருக்கு ஃபர்ஸ்ட் ரூட் நோட் அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் வேண்டாம், நீ சொல்லு எந்த ஸ்ருதியில் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப் ஒன்று இருக்கு இப்போ ஐ ஸ்ருத்தின்னு ஒரு ஆப் இருக்கு ஐஃபோனுக்கு. ஸோ ஒரு நோட்டா அவங்க அந்த பாட்டு கேட்டுருப்பாங்க, ஒரு நோட்டா அவங்க இப்போ சிஇசி ஷார்ப் டி டி ஷார்ப் இஎஃப் அப்படின்னு போவாங்க. போயிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க, ஆ பிரவீணி ஐ திங்க் இந்த ஒரு பாட்டோட சிங்க் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா இட் வில் பி ஐதர் தி ஃபர்ஸ்ட் நோட் ஆர் தி ஃபிஃப்த் நோட் சாப்பா, அதான் சொல்ல வந்தேன். ஓகே, அவங்க அந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்க அந்த ரோடுக்கு நம்ம வழிக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நார்மலா வாட் ஹவ் சீன் இஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் த்ரீ ஆர் ஃபோர் வீக்ஸ் வாட் ஐதர் தே வில் கெட் த சா ஆர் தே வில் கெட் த பா, கண்டிப்பா வரும். இத நம்ம சிம்பிளா சைக்காலஜில அகைன் சொல்லணும் அப்படின்னா ஸ்ருதி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இருக்கிறதுலயே யாரு வாழ்க்கையில நல்லா பண்ணுவாங்கன்னா அம்மா, தாய்கள் தான் வந்து நல்லா பண்ணுவாங்க, தாய்மார்கள் தான் நல்லா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அழும் அழுதுன்னு இருக்கும், வாய மூடுறானா கேட்காது, அழக்கூடாது இன்னும் கேட்காது கத்தினே இருக்கும். இதே மாதிரி புன்னகை மண்டல கூட ஒரு சீன் வரும், அழுதுனே இருக்கும், கடைசி வரைக்கும் கேட்காது, வாய முடியா இல்லையான்னு அதே டோன்ல போய் சொல்லுவாங்க, அது அப்படியே வாய முடியும். என்ன பண்ணிருக்காங்க அந்த தாய், குடி சேர்த்திருக்காங்க. ஏதாவது அந்த சைக்காலஜிக்கு ஏத்த மாதிரி ஒருத்தங்க கத்தின்னு இருக்காங்கன்னா அவங்களை கத்திட்டு தான் அவங்களை கீழே கொண்டு வரும். அதே லெவலுக்கு நீங்களும் போய், இது சிம்பிள் சைக்காலஜி, இது வந்து நாங்க சேல்ஸ்ல கத்துக்கிற ஒரு விஷயம் தான், என்எல்பில கத்துக்கிற ஒரு விஷயம். ஃபார் யூ டு பில்ட் அ ராப்போ, 15 seconds ஒருத்தருக்கு ராப்போ நீங்க பில்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பேசுற ஸ்பீட்ல பேசுங்க, அவங்க பேசுற விதத்துல நீங்க பேசுங்க, அவங்களோட வாய்ஸ மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க அவங்க ஸ்பீடா. அதுதான் இதே மாதிரிதான் தாய்மார்கள் பண்ற ஒரு விஷயம் தான், ஒரு குழந்தை ரொம்ப கிராங்கியா தான் கடைசி வரைக்கும் கேட்கவே கேட்காது, அந்த குழந்தையோட ஃப்ரீக்வன்சில போய் ஒரே செகண்ட் கத்துங்க பேனு பாக்கும். ஸ்ரீவித்யா வந்து இதை பண்ணுவாங்க புன்னகை மன்னன்ல வந்து ஒரு பையன், இவர் நம்ம சார்லி சாப்பிட்டு தொங்கினே இருப்பான், இவர் தொங்கினாலும் அழுத நிறுத்துவாங்க, அழுதுனே இருப்பான், இவர் தொங்கினா ஸ்ரீவித்ய வருவா என்ன பலாறு ஒரு அற விடுவா ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வச்சேசி அசன்ட் வரும், டிசன்ட் வராது, படி ஏறிடாண்டா இறங்க தெரியாது, அதுக்கு என்னடா பண்றது. ஸோ இவனுக்கெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் த சாப்பாசா ஐ ரீப்ளேஸ் இட் வித் சம் அதர் வேர்ட். இப்போ ரொம்ப சிம்பிள், இது மாதிரி வண்டர்ஃபுல் வெட்னஸ் டே, இதை இதே ரிப்பீட்டடா சொல்லு, நீ சாப்பாசாவே மறந்துரு. யூ கீப் சேயிங் வண்டர்ஃபுல் வெட்னஸ் டே. ஸோ அப்ப அவன் சொல்லுவான், ஆ வருது சார், ஆ வருதா, அதே நீ ரிப்பீட் பண்ணு, ஃபர்கெட் நீ சாப்பாசா விடுற, அது வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே 50 வாட்டி பாடு, அப்புறமா ஃபுல் டே வென் வண்டர்ஃபுல் மாத்தி மாத்தி சொல்லு, அப்புறம் அப்படியா, அப்ப இதாண்டா தம்பூரால இருக்கு. ஸோ பட் ஹார்மோனியம்ல பார்த்தா இட் வில் பி பிளைனா இருக்கும், பட் தம்பூரா வில் ஹாவ் தட் கமக்கம் எஃபெக்ட். யாரோ கேட்டாங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்மோனியம் அண்ட் தம்பூரா, இதான் டிஃபரன்ஸ். When you tune yourself, original tambura sound to be supporting your vocals, நம்ம கௌஷிகோட ஈஸ்வர் ஆன்லைன் ஆப், there is an app called ஈஸ்வர் ஆன்லைன் சார், தியானசேகர் சார், பிரவீன் சார், we'll connect about it separately. I'm sure கௌஷிக், it's a request from my end that give Praveen and தியானசேகர் சார் a login.
Absolutely. From your end, right? For them to experience Ishwar Online app. Definitely. They have done that actually. So it's a fantastic app, you know, you'll feel like actually the Tampura is just behind you. Excellent. So what I was coming to is, there are students who might have Shruti issues. Avana sapasa common language idha na pandre. So I just gave you what I do in class. Adukaga sonna. Excellent, fantastic. So great. Ipo Raga, enak I have one question for you, Raga. Ipo competitions nu varumbodhu you are closely watched, or orchestra la vande you can still escape. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்ன மாதிரி ஆள் நைஸா எஸ்கேப் வாய்ஸும் கொஞ்சம் பெருசு, அதனால எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. மூஞ்சி வேற பயங்கர எக்ஸ்பிரசிவா ஏமாத்திட்டு பாடிட்டு வந்துருவேன். எல்லாரும் செம்மையா பாடுறேன் உள்ளதான் நமக்கு தெரியும், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும், ஆனா தப்பு பண்ணிருக்கோம் தெரியும், அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அது குட்டி இருக்கு, ரைட்? ஆனா என்ன அப்படின்னா, ஒரு இந்த ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், பளிச்சுன்னு காமிச்சு கொடுத்துருவோம். ஸ்டுடியோல போய் பாடினா பளிச்சுன்னு காமிச்சு. ஃபார் தட் மேட்டர் ஸ்மியூட்லயே ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் யூ கெட் தட் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக், சுடி போறதுன்னா தெரிஞ்சிடும், அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வென் பீப்புள் ஆர் வாட்சிங் யூ, தேர் ஆர் ஜட்ஜஸ் ஹூ ஆர் ஜட்ஜிங் யூ, அந்த சின்ன ஸ்ருதி ஸ்லிப்பு கூட இட் இஸ் ஈஸிலி சீன். அப்படி இருக்கும்போது யூ ஆர் ப்ராக்ரஸ் டு யூனோ மல்டிபிள் லெவல்ஸ் அண்ட் யூனோ காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட். என்ன பண்ணிருக்க நீ அது அந்த ஸ்ருதி இஷ்யூ இல்லாம நம்ம வாய்ஸை வந்து அதை லீனியரா கொண்டு வரதுக்கு, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டன்? See, this will be a practical understanding for all of us. Can if you yes. can share? Yes, sure. Basically, daily practice பண்றது nothing but your Sarali Varsay, Janta Varsay and Hetsu Stai. Because in the initial stages, I had a problem in reaching high notes. So, Hetsu Stai nariya practice பண்ணுவே. And on the higher octave, each note, Sari, Gama, each note I try to sustain for more number of counts, like 10 to 12. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ். ஸோ தட் தோஸ் வர் த எக்ஸசைசஸ் ஐ டிட் டு ஓவர் கம் மை ஹை நோட்ஸ் இஷ்யூ. ஸோ அதுதான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அது பண்ண பண்ண தான் எனக்கு ஐ மீன் இந்த ஸ்ருதி, அது பண்ணாலே இந்த ஸ்ருதி இஷ்யூஸ் எல்லாம் போயிடும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து, நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், என்ன தான் ரிஹர்சல் பண்ணாலும், லைக் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் ஒரு வாரம் ஃபுல்லாக வெறும் ரிஹர்சல் போகும். ஸோ என்னதான் ரிஹர்சல் பண்ணாலும் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது எங்கேயா சுற்றி போயே போகும். அண்ட் மெயின் திங் அந்த இடத்துல அதை மூஞ்சில காட்டக்கூடாது. அதுபடி அதுதான் முதலே காமிக்கும் அஷ்டகோணல் ஆயிரும். இல்ல அங்கதான் சரி, இந்த ரியாலிட்டி ஷோல எல்லாம் ஐ மீன் ஆர்கெஸ்ட்ரா பத்தி, இந்த லைவ் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஐ எம் நாட் வெல் வர்ஸ்ட். ரியாலிட்டி ஷோல சொல்றேன், சிங் லைக் நல்லா கான்சியஸா சுத்தி போக கூடாது, நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாடும். பட் நம்மள அறியாமலேயே ஒன் ஆர் டூ பிளேசஸ் லைட்டா ஸ்லிப் ஆகும், அண்ட் நம்ம மூஞ்சில காமிச்சா போச்சு. பிகாஸ் தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்சிங் யூ. போனாலும் யூ ஷுடன் ஷோ இட் ஆன் யர் ஃபேஸ். எனக்கெல்லாம் வந்து அப்படியே கை கால்லாம் நடுங்கும், பட் நர்வஸ்னஸ் இருக்கும். சுத்தி போலனாலுமே நர்வஸ்னஸ் இருக்கும். ஜஸ்ட் தட் யூ ஷுடன் ஷோ லைக் என்ன மாதிரி பாடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பாடணும். ஜஸ்ட் பாடும்போது சொல்றேன் அங்க பாருங்க அது எப்படி அப்படின்னா, என்னோட ஸ்பியூல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய இடத்துல சுத்தி போயிருக்கோம், ஆனா வெக்கமே இல்லாம சிரிச்சுனே பாடிருவேன். சோ அதுக்கு நான் எக்ஸலன்ட் சிங்கிங் கமெண்ட் வேற போட்டுருவேன் கைஸ். It has happened. எனக்கும் ஒரு சில இடத்துல லைக் ஒன் ஆர் டூ பிளேசஸ்ல போயிருக்கு, பட் த ஆம்பியன்ஸ் இஸ் சச் தட் இட் வில் ஐ மீன் அது வந்து போ பார்க்க மாட்டாங்க. தே வில் ஓவர் சீ இட். உங்க மூஞ்சில காட்டலன்னா தே வில் ஓவர் சீ இட். தி ஆம்பியன்ஸ் இஸ் சச் தட் தே வில் ஓவர் சீ இட். சோ நாம வந்து நல்லா பிராக்டீஸ் பண்ணோம். மெயின் இந்த சரளி ஜண்டை அகாரம் இகாரம் உகாரம்ல பிராக்டீஸ் பண்ணோம். அதுதான் மெயின், டு ஹேவ் எ கிரிப் ஓவர் யுவர் ஸ்ருதி. தென் அந்த சாங் எடுத்து நிறைய வாட்டி கேட்கணும். அண்ட் ஐ ரியலைஸ் திஸ் கேட்கணும், இந்த கேட்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா ஐ ரியலைஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு ஏதோ ரியாலிட்டி காம்படிஷன் போயிருந்தேன். தேர் மெனி பீப்புள் ஹூ ஆர் லைக் ஆக்சுவலி ட்ரெயின்ட் இன் நம்ம டிவி சேனல்ல. இல்லம்மா நீ பேர் சொல்லலாம், நம்ம டிவி சேனல்ல நம்ம அவ்வளவு பிராண்டா. ஓகே, சோ தே வர் லைக் அவங்க நிஜமாவே ரொம்ப ட்ரெயின்டா இருந்தாங்க. சினி மியூசிக்லயே ரொம்ப ட்ரெயின்டா இருந்தாங்க. எனக்கு வந்து சினி மியூசிக்ல வந்து என்ன சொல்றது ஆக்சுவல் ட்ரெயினிங் கிடையாது, நானா வந்து கேட்டு கத்துக்கிட்டது தான், வெறும் கிளாசிக்கல் தான்
நான் வந்து என்ன சொல்றது ஃபார்மலா கத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஐ ஃபெல்ட் ரியலி ஸ்கேடா, இவங்க கூட எல்லாம் எப்படி காம்பீட் பண்ண போறேன், எனக்கு சிங்கிங் மியூசிக்ல எனக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரால பாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ட்ரைனிங்கும் கிடையாது, எப்படி நான் பாட போறேன் அப்படின்னு ஐ வாஸ் என்ன சொல்றது, ஐ வாஸ் பட் அஃப்ரேட் இன் த இனிஷியல் ஸ்டேஜஸ். பட் ஐ கத்துக்கிட்டவங்க எல்லாம் கத்துக்கிட்டவங்க பாடினாங்க, பட் எனக்கு என்னமோ ஐ குடன்ட் ஐ குட் ஃபைண்ட் அவுட் சில பிளேசஸ்ல கொஞ்சம் போச்சு. ஸோ தட்ஸ் எனக்கு அந்த பிளேசஸ் கரெக்டா இருந்துச்சு. தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் லிசனிங் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். கத்துக்கலனாலும் லிசனிங் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். நான் பிறந்ததுலேருந்து இல்லை, நான் அம்மா வயிற்றுல இருக்கும் போதுலேருந்தே டெய்லி நைட்டு பாட்டு போட்டு என்னை தூங்க வைக்கிற போதும் டெய்லி பாட்டு ஓடும் வீட்டில். தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் த பவர் ஆஃப் லிசனிங். கத்துக்கலனாலும் லிசனிங் வில் சப்கான்ஷியஸா அது வந்துடும். என்ன உடனே பாடணும், அது கூட நம்ம சேர்ந்து பாடுவோம் இல்லையா? என்ன அது என்ன ஆகும்னா, சில இடத்துல நம்மளுக்கு நுவான்சஸ் தெரியாது. ஸ்ருதி போறதுக்கு ஒரு காரணம் அதான், ஏன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் ரொம்ப அவசர குடுங்க அந்த இந்த மாதிரி விஷயத்துல பயங்கரமா, பிகாஸ் நான் எப்பவுமே லிரிக்ஸ்ல போக்கஸ் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையில. ஸோ அந்த அந்த ஒரு வந்துட்டுமா அந்த எக்ஸைட்மெண்ட்ல நம்ம பாடுவோம், அந்த அது என்ன லிரிக்னு தெரியாது, எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியாது, அந்த நுவான்சஸ் என்னன்னு தெரியாது, அந்த அந்த கமக்கோலாம் என்னன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு லிசன் டு தி சாங். இப்போ அதான் அதுக்காக தான் நான் வை ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் லைக் கௌஷிக் ஆர் நம்ம நம்ம தம்பி விக்னேஷ்லாம், பிகாஸ் தே லிசன் டு தி சாங் சோ மெனி டைம்ஸ் பிஃபோர் தே சிங். அதான் அவங்ககிட்ட நான் கற்றுனேன், பிகாஸ் யூ வென் யூ லிசன் டு தி சாங் ஒரு 50 வாட்டி நீ ஒண்ணுமே பாடாம மனசு, நம்ம சில சில டைம் மனசுல பாடுவோம் அந்த பாட்டை, மனசுல கூட பாடாம அந்த பாட்டு அந்த சிங்கர் எப்படி பாடிருக்கா, அந்த ஃபீல் எங்கெங்க, எந்த மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காரு, ஏன் இந்த மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சானா, சம்டைம்ஸ் யூ ஆக்சுவலி ஃபீல் தட் யூ ஆக்சுவலி டூ பெட்டர் தென் தி ஒரிஜினல் ஆல்சோ நம்மளுக்கு தோணும், நம்மளுக்கு தோணும், ஆனா அது இல்லை பட் நம்மளுக்கு தோணும். அப்படி அப்படி வரணும்னா நம்ம நல்லா கேட்கணும் அந்த பாட்டை ஒரு 50 தரம் கேட்கணும். அது ஒண்ணு, தட்ஸ் வாட் ஐ ஹவ் சீன் பீப்புள் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் யூனோ லிசனிங் ஆஸ் வெல். இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் ஸ்ருதிக்கு, ஏன்னா இப்போ நம்ம லேண்டிங் ரோட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு வாட்டி ஒரு பாட்டு பயந்து ஒரு லேண்ட் பண்றோம்னா அந்த கரெக்டா அந்த சிங்கர் எப்படி பாடியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதனாலேயும் ஸ்ருதி போயிடும். பிகாஸ் இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, சாப்பா சா போடுது சாப்பா சா கீழே வருது இல்லை அப்படின்னு, அந்த நோட்ஸ் வரலன்னா அந்த இன்டர்மீடியட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏன்னா இன்டர்மீடியட் நோட்ஸ்னா இப்போ சாக்கு அப்புறம் சனி தப்பா வராது, சா பா வரும் சா கா வரும் இல்லையா, அந்த நோட்ஸ் எல்லாம் லேண்ட் ஆச்சு சுத்தி போயிடும். கரெக்ட். So it's very important to listen to the song carefully for what. இதிலதான் I have a very interesting question. See, we asked about you know, ஒரு closed environmentல ரொம்ப உன்னிப்பா பாக்கும்போது நம்ம சுடி போறாம பாடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இன்னொரு கேள்வி நான் ஞானசேகர் சார் கிட்ட கேட்கணும் ஆசைப்படுறேன். கன்சிடரிங் ஆல் தி சைக்காலஜி இயர் ட்ரைனிங் இது எல்லாமே இருக்கு சார், இப்போ நம்ம வந்து ஆர்கெஸ்ட்ரால இப்ப நீங்க நிறைய ஆர்கெஸ்ட்ரால பாடிருக்கீங்க, ஆர்கெஸ்ட்ரால இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சேர்ந்து பாடுறதுனால மக்களுக்கும் நிறைய பேருக்கு சுடி போகுதுங்கிறது தெரியாது, இன்ஃபேக்ட் நமக்கும் சில வாட்டி தெரியாது, அண்டர்ஸ் த மானிட்டர் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மானிட்டர் விச் இஸ் வெரி ரேர் இன் லைவ் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ். இந்த கல்யாணத்துலலாம் ஜென்ரலா நான் நிறைய கல்யாணத்துல பாடியிருக்கேன், அப்படி இருக்கும்போது மானிட்டர் வந்து ரொம்ப சுமாரான மானிட்டர் தான் இருக்கும். ஸோ சிலதுல கேட்கும் சிலதுல கேட்கவே கேட்காது, நம்ம ஏதோ வேற வழியை நம்ம பாடிதான் போகணும். நம்ம எப்படி தெரிஞ்சு போனோம், எப்படி சில பேர் ஏதாவது ஃபர்ஸ்ட் பேர் ரோல ஒரு ரெண்டு பேரும் பாந்துட்டு இருப்பாங்க பாட்டு தெரிஞ்சவங்க, அவங்க மூஞ்சி இப்படி பார்த்தாங்கன்னா நம்ம ஸ்டுடியோல பாடுறோம்னு அர்த்தம், அப்படின்னாங்க போயிடுச்சுன்னு அர்த்தம், இவ்வளவுதான் நமக்கு அர்த்தமே தெரியும். அப்படி இருந்து அதுலயே வி கெட் யூஸ் டு இட், அதையே நம்ம திருப்பி திருப்பி ஒரே தப்ப பண்ணிட்டே இருக்கோம். இப்படி இருந்தும் அதனாலதான் நிறைய ஆர்கெஸ்ட்ரால பாடினவங்களை பிராண்ட் பண்ணதுக்கு காரணமும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இதுதான், ஏன்னா அவங்க பாடி பாடி அப்படியே பழகி போயிடுறாங்க, அதே தப்ப அவங்க காலகாலமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பழகி இப்படி பழகி போயிடுது, இதையும் தாண்டி நம்ம எப்படி சார் சரியா பாடுறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி பாடுறது, இந்த பிராக்டிக்கலான பிரச்சனை எல்லாம் தாண்டி பாடுறது கேக்குறீங்களா? ஆமா, இந்த பிராக்டிக்கலான பிரச்சனை எல்லாம் தாண்டி, ஏன்னா தப்பு பண்ணி அதே வேற கேட்டுட்டு இருக்கேன். சோ ஆர்கெஸ்ட்ரால நிறைய பாடி 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 பண்ணி தப்பு பண்ணி அதையும் திருப்பி திருப்பி கேட்டு நான் திருப்பி திருப்பி தப்பு பண்றேன், இதெல்லாம் எப்படி வெளில வருது, ஹவு டு அன்லேர்ன்? சார் சார், இது என்ன ஆகுதுன்னா இதுல சைக்காலஜிக்கலாவும் சில விஷயங்கள் இருக்கு சார். இந்த ஆர்கெஸ்ட்ரால பாடுறவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
புகழ் என்ன பண்ணுனா ஒரு மனுஷனை அழிச்சிரும் சீக்கிரமா. என்ன பண்றாங்க இப்ப இவனுங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே பாடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டே பாடும்போது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவன் என்னதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் அந்த ஸ்டுடியில கான்சன்ட்ரேஷன் இருக்காது, டான்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டை விட்டுருவான். சிலருக்கு என்ன பண்ணுவான், ஆடியன்ஸை பார்த்து ஆடியன்ஸ்க்காகவே பாடுவான், அவனும் சுதியை விட்டுருவான். அவன் டான்ஸ் ஆட மாட்டான், நல்ல பாட்டு தான் பாடுவான், பாட்டு எவனாவது நம்மளை பார்த்து சலையழிச்சுப்பானா, இல்லை எவனாவது நம்மளை பாட்டு ஆஹா அப்படி சொல்லுவானா, அப்படி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சி நம்ம கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும், பாட்டில் இருக்கணும், அந்த பாட்டில் இருக்காது அவனுக்கு. காரணம் என்னன்னா அவனை நல்லா பில்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, நீ செம்மடா டே சான்ஸ் இல்லை நீ பாடுவான் அவ்வளோதான். நம்ம ஸ்கூல்லே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். அது மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆயிரும்னா, இப்போ இதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த எஸ்பிபி எதிரொலின்னு சொல்லாமல் இருப்பா, சொல்லிடாதீங்க அப்படின்ற நான். ரீசன் என்னன்னா நமக்கு அது ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது. ஏன்னா எனக்கு தெரியும் பாலுசாரினுடைய அது என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியாது. பெரிய மகான பாவுல அவரு, ஏதோ அவர் பாட்டை பாடிட்டு இருக்கிறதுக்காக எஸ்பிபி எதிரொலி எஸ்பிபி என்ன காரணம், ஆர்கெஸ்ட்ராக்காரங்க தனக்கு விளம்பரம் வேணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஆர்கெஸ்ட்ராக்காரங்க நல்லா கவனிங்க, ஆர்கெஸ்ட்ராக்காரங்க சம்டைம்ஸ் அந்த பேனர் வச்சிருக்கிறாங்க. இல்லஜி இல்ல இதுக்கு என்ன ரீசன்னா, இப்ப என்ன நான் சொல்லல சரி, நிறைய பேர் பாடும்போது பாத்தீங்கன்னா இதுதான் நடக்கும், பாட்டுல கான்சன்ட்ரேஷனே அவனுக்கு இருக்காது, ஆடியன்ஸை மட்டும் பாத்துட்டு இருப்பான், அல்லது வந்து நனக்கே ஒரு பெரிய ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த ஓவர் கான்பிடன்ஸும் பிரச்சனை இருக்கு. நான் பாடிடுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாட நீ காடே தேவையில்லன்னு எடுப்பாவன் மன்றம் வந்த தண்டலுக்கு. ஆமா, மன்ற வந்த ஜெனரலுக்கோ இல்ல காதல் தீபம் எடுக்கும் போது நாம தானே ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கீபோர்டு காட்ட நான் போய் ஃபர்ஸ்ட் நின்றுவேன், கீபோர்டு காட்ட ஃபர்ஸ்ட் கார்டு காமி அப்படின்றத. இந்த சுதீன் கூட எனக்கு அவங்க வந்து இ வாங்க, இ எல்லாம் வேண்டாம் எனக்கு கார்டு இ மேஜர் எனக்கு காட முதல்ல காமிங்க, ஈனா எப்படி இருக்கும் நமக்கு எப்படி தெரியும், கேட்டாதானே எவ்வளவு பெரிய அதுதான் சொல்ல வர. அந்த மாதிரி ஏ பிசி இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, கார்டு காமி அப்படின்றோம் நான், கார்டு போடுங்க பாக்கலாம் அப்படின்றோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. சீனு சொன்னோன்னா உடனே சீல போய் வாய்ஸ் உட்காராது, எனக்கு ஜீன்னு சொன்ன உடனே ஜீல போய் எனக்கு வாய்ஸ் உட்காராது. இல்ல சார், சார் இப்போ இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லயே இந்த ரோஜாவை தாளாட்டும் தட்டு சின்ன பையன் பாடினப்போ எஸ்பிபி சார் வந்து சுண்டக்கா பையன் அருமையா பாடிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் சொன்னாரு. அப்ப சொன்னாரு ஸ்ருதி கொடுங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னாரு. சோ அவரே டக்குன்னு அந்த ஸ்ருதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது கரெக்டா ஆரம்பிச்சார் அவர் அந்த இது. அதனால அது நீங்க சொன்னீங்க இல்லையா, மன்றம் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு காமிக்கணும்னு. கண்டிப்பா அது ஸ்ருதிங்கிறத அவங்க காமிக்கணும், அதை காமிக்கும் போது நமக்கு ஆதாரம் சரிச்சாமல் நமக்கே தெரிஞ்சிடும். ஓ கத்துக்காதவனு கூட ஸ்ருதி காமிச்சவனா உடனே பாட ஆரம்பிச்சிருவான். அந்த ஸ்ருதினா என்னன்னு தெரியாதவன் கூட அந்த காடை கரெக்டா காமிக்கும் போது அவருக்கு என்ன ஆயிரும், அந்த சைக்காலஜிக்கலி அந்த இது அந்த மைண்டுக்கு வந்து அந்த ஆதாரம் சரிச்சாம வந்துடும். கொடியிலே மல்லிகைப்பூ எடுத்த உடனே எங்க இருக்கு, ஆனந்தம் தேன் சிந்து பூஞ்சோலை இல்ல எடுத்தோடனே அந்த டான் 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 அந்த பயங்கரமான மிலிட்டரி சவுண்ட் எல்லாம் வரும், சம்பந்தமே இல்லாம எப்படி மலேசியா ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி அந்த பல்லவி எல்லாம் கேட்டுட்டு ஓஹோ இதுதான் ஸ்ருதி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். சில ட்ரிக்கி சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, இல்ல அந்த பாட்டுல அவர் என்ன பண்ணிருப்பா, ராஜா சார் கரெக்டா அந்த இடத்துக்கு காடை கொண்டு வருங்க. ராஜா சார் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என்னதான் பெரிய ரூட்ல போன போன பாடும் போது அது ஒரு பாருக்காவது அந்த பார் காமிச்சிருவாரு, அந்த காடு காமிச்சிருவாரு அழகா. இப்படி பாட்டுல பாடுறோம்னா இருக்காது, அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு சில பாடலாம் அப்படியே இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற ப்ரிலூட்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டோட ஸ்ருதி இருக்காது, வேற எங்கேயோ அந்த ப்ரிலூட் வந்து மேஞ்சிட்டு கரெக்டா வந்து மேஞ்சிடும். இப்ப பார்த்தோம்னா நம்ம கரெக்டா காடு காமிக்கும் போது பாடிடலாம் அந்த மாதிரி. ஆனால் நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன், நீங்க சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கு சொல்யூஷனே கிடையாது.
கிடையாது. என்ன பிரச்சனை இல்ல, நான் சொல்றேன் பிரவீன், நான் சொல்றது தப்போ ரைட்டோ தெரியல பிரவீன், நான் இருந்தாலும் சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். சி சம்டைம்ஸ் அதான் சொல்றேனே, ஜெயசா சார்க்கு ஒரு தடவை சுதி கலைஞ்சது, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா காரணம் என்னன்னா அவ்வளவு அக்கூஸ்டிக் ப்ராப்ளம், ரெண்டாவது பேஸ்ல வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த மிக்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு விஷயம் இருக்கு. சிலருக்கு சுதி கலையாத அளவுக்கு அந்த மிக்சர்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியும், சிலருக்குலாம் அது தெரியாது. அவன் எடுத்தோன்னா பேச வைப்பான், ஒரு எக்கோ வச்சு விட்டுருவான், பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பாடணும்னு தெரியாது. சா சொன்னோம்னா சாவுக்கு வராது. அந்த ஆதார சட்சமம் கீழே சட்சமம் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா, மத்தியஸ்தாயி சட்சமம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது நிக்கவே நிக்க அப்படின்னு போயிட்டு இருக்கும். வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சி. இது பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே தா சா சாலா எடுக்கிறோம், சாலதான் எடுக்கிறோம், இது காடை சரியா வச்சு கொஞ்ச நேரம் நம்ம தாளாம்பு கொடுத்துடணும். இல்லைன்னு எடுத்தோடனே நம்ம எனக்கு தெரியும் அந்த பாட்டுல ஓகே கல்யாணிலாம் நான் வந்து கிங்கு அப்படின்னு நினைச்சிட்டு போய் உடனே அப்படின்னு போட்டோம்னு வைங்களே, அது போடும்போது என்ன ஆயிரும்னா நமக்கு சம்டைம்ஸ் அந்த அந்த நோட்டு நோட்டேஷன்ஸ் இறங்க இறங்க அந்த லேண்டிங் தெரியவே தெரியாது விட்டு கரெக்டா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வென்எவர் வி ஆர் சிங்கிங் ஸ்ருதி பத்தி டாக்கிங் அபவுட் இல்லையா, நம்ம அந்த கரெக்டாக அந்த ஸ்ருதியில பாடுறோமா இல்லையாங்கிறது, இப் சப்போஸ் இஃப் த பர்சன் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஓகே நான் தப்பா பாடுறேன் ரைட்டா பாடுறேன், சில பேருக்கு தெரியாது நேச்சுரலா வராது. ஏன்னா நம்ம சில நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்ருதி கரெக்டா பாடலப்பா நீ இந்த இடத்த ஸ்ருதி போயிட்டுனா அப்படியா அப்படிமாங்க, சில பேருக்கு தெரியும் அந்த ஸ்ருதி தப்பா பாடினேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு யூனோ பேசிக் சிங்கர்ஸ்க்கு ஒரு டிப் என்னன்னா, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க வாட் எவர் யுவர் சிங்கிங், யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் யுவர் செல்ஃப், இல்லை உங்களுக்கு தெரியும் நீ கரெக்டாக பாடுறீங்களா இல்லையான்னு. ஸோ ஒரு பாட்டு பாடினேன்னா எதோனா ஒரு ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு இப்போ ஸ்ருதி கரெக்டாக இருக்கான்னு டீச்சர் சொல்றதுக்கு பதிலாக யூ கேன் ஆக்சுவலி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் பாடுங்க சார், ஸ்வர்லி வரிசை பாடுங்க, அகாரத்தில் பாடுங்க, பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க ஸ்ருதி கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இன்னொன்னு இப்போ சில பேருக்கு இங்கேந்து வரும் அந்த கமக்கம், சில பேருக்கு இங்கேருந்து வரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு டிப்பு நான் சொல்லுவேன்னா, நீங்க காரத்துல பாருங்க, அங்கதான் மூவ் ஆகும், வேற எங்க மூவ் ஆகும், வேற எங்கேயும் மூவ் ஆகாது. ரைட், யூ வில் பி ஏபிள் டு ட்ரெயின் யுவர் வோக்கல் கார்ட்ஸ். சில பேருக்கு அந்த அந்த இதெல்லாம் வெரி இதெல்லாம் கூட இந்த ஸ்ருதிக்கு டைடப், பிகாஸ் இப்போ நம்ம கரெக்டா பாடுறோமா இல்லையா, அந்த கரெக்டா அந்த ஸ்ருதியில அந்த அகாரம் அந்த ஸ்ருதியில அந்த ஸ்வரங்கள் கரெக்டா பாடுறோமா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா இந்த மாதிரி உங்காரத்துல பாடி பிராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணனா உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னன்னா, இந்த கமக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா வராது, யூ ஹாவ் டு கிராஜுவலி இன்க்ரீஸ் இட் த ஸ்பீட். இப்போ சடனா நீங்க தேர்ட் ஸ்பீடோ பாடணும்னா உடனே ஸ்ருதி போயிடும், ஸ்லோ கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸ்பீடை.
அப்படி. சோ அந்த மாதிரி எல்லாம் கூட இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ. தட்ஸ் வாட் சார் கௌஷிக் சார் ப்ளீஸ் கௌஷிக் இல்ல ஜஸ்ட் டு ஆட் என்னன்னா when we train the students எதுவும் சொல்லுவோம் ஐ டெல் them sing sa ri ga many people falter initially but over a period of time you will be able to nail this ana idhe students ku enna agum sa ri ga ma they will be able to sing thaniya paadavaru idum thaniya paadavaru ana sa ri varad that's the tip so it will help you to get control over the voice and understand swara sthanams நிறைய பேருக்கு ஸ்வரம் தெரியும் பட் ஸ்வரம் எந்த இடத்துல இருக்கு தட் இஸ் கால்ட் த ஸ்தானம் பொசிஷன் தெரியாது சோ ரிபீட்டட் ட்ரெய்னிங் வில் எஸ் நவ் வி ஹவ் அட்ரஸ்ட் ஆல் தி மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஆஃப் இம்பாக்ட் ஆல் பியூட்டிஃபுல் 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 சோ சீரியஸாவே நல்ல ஒரு இது ஐ மீன் இப் बिफोर வி எண்ட் एक्चुअली ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஜிஆர்எஸ் சார் சோ நம்ம எல்லாமே டெக்னிக்கலா எல்லாமே கேட்டுட்டோம் சார் பட் ஐ ஹவ் சீன் யூ அஸ் ஒன் சிங்கர் மத்த எல்லா விஷயத்தையுமே விட்டுருவோம் பட் ஸ்ருதிங்கிறது வந்து ஜாஸ்தி விலைக்கு நான் உங்ககிட்ட பார்த்தது இல்லை நீங்க என்ன பண்றீங்க ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுங்க என்ன பண்றீங்க இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்றது இல்லை நம்ம ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி இயற்கையிலேயே அது அமைஞ்சிடுது ஓகே பெருசா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு பாட்டு பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா ஒரு அந்த பாட்டை பாடினவங்களுடைய டோன்ல நம்ம ரீச் பண்ணோம் ஸோ ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாட்டை வந்து ஒரு 10 தடவை 20 தடவை கேட்கணும் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இனி இயற்கையிலே எனக்கு என்ன ஆயிடுதுன்னா நான் வந்து அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு வந்து அந்த அந்த நோட்டை போய் ரீச் பண்ணுவேன் இளையராஜா சார் பாட்டுலாம் வந்து ஈஸியா நோட்டை ரீச் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸோட நோட்டை ரீச் பண்ணவே முடியல ஏன்னா வந்து அவங்க எந்த எந்த ரேஞ்சில எடுத்திருக்காங்கன்னே தெரியல ஓகே சில சில பாட்டுலாம் வந்து இப்போ எங்க ஜென்ரேஷன்ஸ் போட்ட பாட்டுலாம் வந்து கிட்டயே போக முடியல எடுத்த உடனே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சாரோட பாட்டு ஒண்ணு வந்து ஏதோ ஒரு படம் டோட்டலாவே ஹை ரேஞ்ச் எடுத்த உடனே அவ்வையாரே தாண்டிட்டு வருவோம் புரிய அதுகிட்ட நம்மளால போவே முடியல அதனால நம்ம வந்து அந்த ஜோன் கிட்டே நம்ம போறதில்ல இன் ஜென்ரல் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி அப்படின்னு என்னன்னா ரிப்பீட்டடா கேக்குறது அதுக்கப்புறம் வந்து இயற்கையில எனக்கு அமைஞ்சதுனால பை காட்ஸ் கிரேஸ் ஓரளவுக்கு வந்து ஸ்ருதியை மேட்ச் பண்ணி நான் பாட முடிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு வந்தால் மகாலட்சுமியை நானும் ட்ரை பண்ணிருக்கேன் நம்ம ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த கவகம்லாம் வரும்போது கீழே மேல எல்லாம் போகும்போது ஐ மிஸ் த ஸ்ருதி 100% ஏன்னா வந்து பிராக்டிஸ் இல்லை பிளஸ் நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைக் வந்து நல்ல மைண்டோட இருக்கணும் ஒருத்தர் காஃப் கோல்டு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா ஓகே நீ பாட தெரியும் உனக்கு உனக்கு எப்படி அது போகும் போக சான்ஸே இல்லை புரியுறதா உனக்கு வந்து தமிழ் தெரியும் நீ வந்து தாய்மொழியே தமிழ் தான் நீ வந்து உணர முடியாது இல்லையா உனக்கு தெரியும் அது எப்படியும் நீ பேசிடுவ பேசிதான் ஆகணும் அந்த மாதிரிதான் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஐ லேர்ன்ட் தட் அதே மாதிரி இயற்கையிலேயே வந்து சுத்தியை மேட்ச் பண்றதுக்கு ஒரே வழி வந்து பிராக்டிஸ் தான் பிராக்டிஸ் தான் இல்லன்னா நம்ம பிரவீன் சொன்ன மாதிரி ஸ்ருதி பாக்ஸ் வச்சிருந்து ஒரு நோட்டா செக் பண்ணி பாத்து எங்களுக்காக ஒரு பல்லவியோ இல்ல குயிக்கா ஒரு சந்தமோ நீ பாடிட்டு நீ கிளம்பிட்டா அப்படியே அடுத்து ஞானசேகர் சார் கிட்டயும் பிரவீன் கிட்டயும் வந்து அவங்களையும் பாட சொல்லி நம்ம கேட்டுடலாம் வி கேன் ராப் அப் தி ஷோ டுடே சோ எஸ் ராகா you want to hear you first yes sadana putteenga sadana putteenga madena kaalliye sonna kannan paadum paadal kekka raadhai vandana kaada raadhayode பேசக்கூடாதோ ராதை மனம் ஏங்கலாமா கண்ணன் மனம் வாங்கலாமா பாதை மாறுமா
நெஞ்சம் தாங்குமா மணியோ சிக்கிட்டு சிக்கோடி சுமந்து திருத்தேனும் அமர்ந்து நெஞ்சில் நாசி கோடி சுமந்து அந்த இளஞ்சோலை ஊத்ததா இளஞ்சோலை ஊத்ததா என்ன ஜாலம் வண்ணக்கூலம் ஒரு பூந்தின்றல் தலாட்ட சில மேகங்கள் நீரூற்ற இளஞ்சோலை ஊத்ததா எந்த சொந்தங்கள் யாரோடு என்று காலம்தான் பேசுமா மேடையில்லாமலாடாத கால்கள் இன்றுதான் ஆடுமா சோலை எங்கும் சுகந்தம் மீண்டும் இங்கே வசந்தம் நம்மை யார்தான் கேட்பது விதிதானே சேர்ப்பது இந்த பாசம் பாவம் இல்லை நேசம் மோசம் இல்லை கங்கை என்றும் காய்வதும் இல்லை இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ணக்கூலம் எங்களுக்கு ஒரு எஸ்பிபி பாக்குற மாதிரி தான் சார் இருக்கு உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே அப்படியே சார் ஒரே இன்னொரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார் நந்தா என்னடா பல்லவி மட்டும் கண்டிப்பா பாடுங்க நிறைய சூப்பர் நந்தா என்னிலா நந்தா நீயன் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ வா விழி நீராடும் விழி மொழி ஏனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீயாடும் எழில் நின்னி வரும் சிலையே மோகன கலையே வண்ண வண்ண ஒளியே வானவரமோதே ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே
ஆடி நிற்கும் தீபம் நீ, பேசுகின்ற வீணை நீ, கனிதழ முதினை வழங்கிடரு நீவா. நந்தா நீயன் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே, நாணம் ஏனோ ஆயிரம் மின்னல் உருவாகி பாலிழையாக வந்தவள் நீ, அகத்தியன் போற்றும் அருந்தவள் நீ, அருந்ததி போலே இறந்து வந்தாயே. நந்தா நீயன் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே, நாணம் ஏனோ பா. ஒரு ஒரு வாட்டி நிறைய வாட்டி நீங்க பாடி கேட்டிருக்கேன், பட் ஒரு ஒரு வாட்டி பாட நீங்க பாடும்போது எனக்கு நிஜமாவே நம்ம ஆரம்ப நந்தாய நிலா நீங்க ஆரம்பிக்கும் போதே அது என்ன உள்ள உள் மனசுல போய் ஏதோ செய்யும். தேங்க்யூ சோ மச். நிஜமாவே நான் நம்புறேன் எஸ்பிபி சார் வந்து உங்களை மாதிரி பல பேரோட நான் கண்டிப்பா நம்புறேன் சார். இது உங்களை பிளாட்டரிக்காகவும் இல்ல ஒரு அட்வைஸ்மெண்ட்காகவும் நான் சத்தியமா சொல்ல உள் மனசுல சொல்றேன். நிஜமா ஒரு வாட்டி கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார், நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. அவரை மிஸ் பண்ணல அப்படின்னா அவர் அவரோட ரெக்கார்டிங் கேட்கறது ஒண்ணு, உங்களை மாதிரி பல பேர்கிட்ட இருந்து கேட்கறது இன்னொன்னு. நிஜமாவே நிஜமா அவ்வளவு நல்லா இருக்கு. பிரவீன், ஐ திங்க் தி ஹவ் மேட் இட் டஃப் ஃபார் யூ ஆக்சுவலி. அப்சல்யூட்லி. நான் பாடாமே கொஞ்சம் தொண்டை சரியில்லை, நான் நாளைக்கு வந்து பாடுறேன். நிஜமா என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் பிரவீன் இஸ் தட் வி வாண்ட் யூ டு சிங் ஒன் ஆஃப் அரிஜித் சாங். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அணி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். இது இருளல் உள்ளது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேன். இது இருளல்லாது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரும். கலை சாயாது விழி மூடாது, சில முத்துக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே முல்லோகம் எல்லாமே தூக்கி போன பின்னே முள்ளோட பூநேர ஓசை கேட்கும் பெண்ணே, நான் இரவில் மொழியில் பிள்ளைகளாகும் பாலோட்டும் நிலவுண்டு. ஆசம் ஆசம். நீங்க உங்களுக்கு எக்கோ ஆறுதுனா எல்லாரையும் மியூட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கை தட்டு. வா வா வா, யா பாத் பப்ஜி யார் மீரே வாய்ஸ் யார். थैंक यू. எல்லா இதெல்லாம் உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் செம ஃபீல். பிரவீன் சூப்பரா ஃபீல் ஃபீல் பண்ணி பாடுறீங்க அழகா. थैंक यू सर. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. வெரி குட். थैंक यू. கிரேட் ஃபண்டாஸ்டிக் ஷோ. இட் வாஸ் a great episode. you know நிஜமாவே வந்து நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுல உனக்கு என்ன லாபம் அப்படின்னா இதுதான் லாபம். ஒரு ஒரு அயோட்டோ ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 20 வருஷமா கிடைக்காத விஷயங்கள்லாம் திடீர்னு இந்த வருஷம் கிடைக்கிற மாதிரி, 2020 கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 1996 நானும் பாடுறேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன்.
சோ இவ்வளவு விஷயங்கள் நான் கத்துனதே கிடையாது. 2020 நான் கத்துட்ட அளவுக்கு எப்பவுமே நான் என் வாழ்க்கையில கத்துனது கிடையாதுன்ற அளவுக்கு எல்லார் மூலமாவும் வந்து நிஜமாவே இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலி ஃபார் மீ அப்படின்னு தான் சொல்லணும். ஞானசேகரன் சார்லாம் வந்து ஒரு எபிசோட்ல கூப்பிட்டு சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு மனிதர் கிடையாது. அவர்கிட்ட வந்து பேசாம ஒரு லீவ் போட்டு ஒரு ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் மாதிரி எல்லாரும் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் பேசாம சேர்ந்து எக்ஸ்கர்ஷன் ஏதாவது பாடலிவம் படிப்பறிவம் எக்ஸ்கர்ஷன் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இவங்களெல்லாம் கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லா இவங்க பேசுறதுலாம் கேட்டோம்னா திருப்பி வரும்போது நம்மளா நல்ல பாடல்கள்லாம் வந்துடலாம் அப்படிங்கறது எனக்கு எந்த டவுட்டுமே சுத்தமா இல்ல. நான் ரெடி சார், நான் வரேன் சார், கண்டிப்பா வரேன் சார். எனக்கு நிறைய சுத்தி பாக்கணும்னு ஆசை, எனக்கு நிறைய ஊர்ல சுத்தி பாக்கணும் சார். அதுவும் அதாவது என்னன்னா எல்லாருக்கூட சுத்தி பாக்குறது வேற, இந்த மாதிரி மியூசிக்கலி ஓரியன்டெட் பர்சன்ட் மேல எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பண்ணணும் சார், பண்ணலாம் சார். ஒரு ஐடியா இப்போ கௌஷிக் ஐடியா நம்பர் 4344 கிடைச்சிருச்சு. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நெட்ட சேவ பாடறிவும் படிப்பறிவும் அவுட்டிங் ஒன்ஸ் கொரோனா எல்லாம் வந்து ஊஞ்சதுக்கு அப்புறமா நினைச்சு பாருங்க ஒரு எக்ஸ்கர்ஷன் 200 பேர் சேர்ந்து எக்ஸ்கர்ஷன் போனா எப்படி இருக்கும். Let us see, and everybody is synchronized by music. Wow, what else can we dream of? Right? Absolutely. Let us see if this can be practically implemented. But nejamave vandu romba romba nandri Praveen, romba romba nandri Gyanasekhar sir. Nejamave what you have shared today with the forum is something which is beyond words. Nejamave avlo kathundirukom rendu per kitta endo. Now when I take the liberty of not thanking Kaushik is he is part and parcel of all of us, like in the ipo 53 per ipo kuda 53 per paathinga. So Kaushik vandu engal vittu pillai, so avara na thanks solanum thaniya appadina avasiyam illai. Yes, you wanted to say something. So absolutely, ena this is an honor for me to be very honest with you. Gnanasekhar sir la modal vaati na kekkuren paadi ena munadi ketadhe kediyadhu adu periya thappu panniten enak thonudhu. உங்க பேஷன்ஸ்கெல்லாம் ஒரு அளவே இல்லை. இந்த மாதிரி பீப்புள்கெல்லாம் ஐயோ அதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி உங்களோட பேசி பழகச்சுதான் நம்மளுக்கு தெரியுது என்ன பண்றோம். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் டு அட்மிட் சம்திங், ஐ ஹாவ் டு சே தட் நான் கத்துக் கொடுக்கறதுல கூட இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக் கொடுக்கறது கூட எனக்கு பாடறிவோம் படிப்பறிவோம் நான் நிறைய இன்புட்ஸ் எடுத்து நான் கத்துக் கொடுக்குறேன். உங்க இன்புட்ஸ் எடுத்து தான் அது மேல நான் ஏதோ கொஞ்சம் ஆட் பண்ணி பண்றது தான். பட் ஆனா எவ்ரி திங் வாட் எவர் நாலேஜ் தட் ஐ வுட் சே 70% ஆஃப் தி நாலேஜ் இஸ் கமிங் ஃப்ரம் பாடறிவும் படிப்பறிவும். சோ ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் தி எஃபர்ட் தட் யூ கைஸ் ஹவ் புட் இன் அண்ட் பிரெயின் பிஹைண்ட் நாகு. ஐ மீன் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை ஃப்ரெண்ட். Thank you so much. I think, maybe the spark was given through my thoughts, but இன்னைக்கு இது இவ்வளவு கான்செப்டலைஸ் ஆயிருக்குன்னா நான் மட்டும் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல வந்து இப்படி ஒண்ணு படலாமா அப்படி வாங்கடா போல அப்படின்னு போகும்போது வேணா நான் அதாவது கூட்டின்னு வந்திருக்கலாம் எல்லாரையும். அதுக்கப்புறமா இது வளருது அப்படின்னா இதுல நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் இருக்கு. அதுல சந்துரு ஹேஸ் ஆல்சோ பிளேட் அ ஹியூஜ் ரோல் பேக் எண்ட்ல இருந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து. சோ பிஃபோர் வி வைண்ட் இட் ஆஃப், would like to thank GRS sir and Chandru because ivanga rendu per evlo beautiful singers, evlo fantastic singers, ivangalukku evlo knowledge irukkunnu nam ellarkume theriyum. But appadiyum they have taken the role of audience representative today, right? Especially Chandru sir, idhu ipo GRS sir indha oru episode pandrarana Chandru has been doing it for the third episode now. Avarku irukkira knowledge evlo nu ellarkume theriyum, but irundhalum he is playing that role of connecting to the public. Nijamave vandha andha பஞ்சதந்திரம் படத்துல வந்து அந்த கும்பலோட போய் நின்னு இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி அந்த கும்பலோட போய் சேர்ந்து தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிறாரு பாருங்க, ஏதாவது சுத்திதான் என்னவே தெரியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ தட் மீன்ஸ் அ பிக் ஹார்ட், தட் நீட்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். அண்ட் பிகாஸ் சந்துரு இஸ் வெரி ஃபேமஸ் இன் ஸ்பியூர், இதே பாடறிவு படிக்கிறவங்க கம் அஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் டுடே டு டான் தட் ரோல். This is really, says a lot about you, Chandru. Thank you so much, Nyanasekhar sir. Thank you, sir. Thank you.
உங்களை அடிக்கடி கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவு எடுத்துனதுக்கே கோச்சிங் தெரியும் உங்களுக்கு. Rajavami, thank you so much, Praveen. So let us wind this off. I think, you know, people have been patiently watching us for almost 2 hours now. So shooting is a very big episode. We have discussed it. Vaas Urdhi Pola, Abhin Aramich episode. Urdhi is coming to you a little bit. This is Jnana Sekar sir, thank you very much. Sorry sir, no problem. ஏதோ நம்மளால முடிஞ்சது சார், என்ன தெரியுமோ அதை சொன்ன அவ்வளவுதான். நீங்க கேட்டீங்க, ஈவன் உங்களுக்கு கூட ஈவினிங் நான் கேட்டேன் இல்லையா, என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, என்ன பேசணும்னு சொல்லுங்க அப்படின்னு நாகேஷ் சார்ட்டு கேட்டேன். நானு சொன்னாரு, கரெக்டா சொன்னாரு, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு. அதனால அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொன்னேன் அவ்வளவுதான், என்ன ரொம்ப ஷேர் பண்றது அவ்வளவுதான். அதுக்காக நான் பெரிய அப்படியே ஏதாவது இதெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் எனக்குன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு, பாடிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டே இருக்கு லைஃப். சின்ன உலகம் சார், அந்த உலகத்துல வந்து புகழ்ல மாட்டின் நிறைய பேர் because they have many followers, because they are being hailed. ஒரு நாலு பேர் குரூப்ல ஒண்ணு சேர்ந்து நீங்க தான் பெரிய ஆளுன்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த மண்டைக்கு நிறைய பேர் கேரிடு. ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ன்ற உலகத்துல ரொம்ப சின்ன உலகம், ஸ்கூலுங்கிற இவ்வளவு உலகம் சின்ன உலகம் தான். அந்த இசைங்கிற உலகம் ரொம்ப பெருசு, அதுலயும் இது ஒரு புள்ளி தான். அப்படி இருக்கிறவங்க மத்தியில இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸையும் மீறி நீங்க வந்து இப்படி ஹம்பிளா பேசுறீங்க அப்படின்னா இட் ஷோஸ் வை யூ ஆர் க்ரோயிங். அண்ட் வெரி வெரி ஹாப்பி மக்களே டு ஹவ் ஹேட் ஞானசேகர் சார் அண்ட் பிரவீன். Thank you so much, sir. We'll let you go. We don't want to hold you any further because there are a couple of announcements about tomorrow's song. Okay. Thank you so much, Praveen. Thank you, sir. Thank you, Praveen. Ñanashekar, sir. Thank you. Thank you, Kaushik. Thank you. Thanks, Nagu. Thank you, Nagu. Thank you. Thank you. Thank you. Thank you. Nice. Okay, Vakkale. So, Nala, you're a part of the party. You know, Aval Arkinga. One of the evergreen, one of the best songs of SPB sir னு சொல்லலாம். அவரே பர்சனலா இந்த மாதிரி ஒரு காம்போசிஷனை நான் வந்து பாடினது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம், இப்படி ஒரு காம்போசிஷன் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அருமையான பாடல் தான் நாளைக்கு. அது என்ன பாட்டு அப்படின்னா, இத டச் பண்ணாத ஆளே கிடையாது ஸ்பியூல்ல, தி மோஸ்ட் அபியூஸ்டு சாங் ஆஃப் ஸ்பியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, தர்பாரி கானடால க்யூ க்யூ கொடுக்கலாமா, கொஞ்சம் வெறுப்பேற்றலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. 1996 நினைக்கிறேன். சோ அருமையான ரெண்டு மென்டீஸோட நாளைக்கு வந்து நம்ம சந்திக்க போறோம். அதுல ஒன் ஆஃப் த மென்டீஸ் வந்து நம்ம பாடறிவும் படிப்பறிவோட ஒரு ஸ்டர்ன் சப்போர்ட்டர். அவர் அவர் பேர் பார்த்தாலே எங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அவர் யாருன்னு நீங்க நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அருமையான ஒரு சப்போர்ட்டர். அவர் ரொம்ப நாளா அவரும் வந்து மென்டி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான் அவரு. அவரு நம்ம பிபி அப்படின்னா அவர் வந்து நமக்கு ஸ்பெஷல் தான். மத்தவங்களாம் ஸ்பெஷல் இல்லையான்லாம் கிடையாது, எல்லாருமே ஸ்பெஷல் தான். பட் இவர் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவர், நல்ல நல்ல ஒரு மனிதர், அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சாரு. சரி, இவ்வளவு சொல்லிட்டோம். கல்விநாதன் சார் வந்து ஒன் ஆஃப் தி மென்டர்ஸ். கோ இன்வைட்டர், கோ இன்வைட்டர். ஜெகனா கல்வி கல்வியா? சந்திர எங்க டீம், நம்ம டீம் யா? சாரி, கேப்டன் வித்யா. ஓகே, thank you so much.
for watching yet another very, very long show, but we hope that it was really useful for you. இன்னொரு கேள்வி, சிங்கலாங் வாங்க யாரு இன்னைக்கு நைட் யாரு? நீங்க வந்து ஆக்சுவலா வந்து சிங்கலாம் வாங்கக்கு வந்து இன்னைக்கு நாங்க அநேகமா லீவ் டால் லீவ் விட்டுறோம். அதுக்கான பதில் நாங்க சொல்றோம், ஏன்னா வி ஆர் you all know that you know we have been facing quite a lot of hiccups in the last one week, so all of us are tied up with a lot of work. Nariya solve panni seri panni vandirukom ena sila maatrangal irundirukku last one week la, adella ungalukku therinja vishayam da. Challenges um irundirukku, and the challenges la battle pannittu da vandirukom. So innikki single amanga iruka illaya angaradha innoru 1.5 hour to 45 minutes la nanga kandipa announce panniduvom. Appo irundha indha vaaram mattum leave odrom, thappaichikadinga. So adha vishayam. மக்களே நான் சொல்ல வேண்டியதுதான், இட் ஹஸ் பீன் அ சேலஞ்சிங் வீக் ஃபார் அஸ். இட்ஸ் பீன் இந்த மாதிரி சேலஞ்சஸ் நாங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம் இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல, பட் வி வில் டெஃபினெட்லி கீப் மார்ச்சிங். ஒன்லி திங் விச் கேன் ஹெல்ப் அஸ் கண்டினியூ வாட் வி ஆர் டூயிங் இஸ் யுவர் சப்போர்ட். அந்த சப்போர்ட் எங்களுக்கு என்னி தேதி வரைக்கும் இருக்கோ அந்த தேதி வரைக்கும் நாங்க பாடறிவோம், படிப்பறிவோம், ஜேர்னியை கண்டிப்பா தொடருவோம். இன்னும் ஒரு 120 வருஷத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்க 120 வருஷத்துக்கு என்ன சேலஞ்ச் இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் வேற வழியே இல்லாம எங்க முகத்தை பார்த்துதான் ஆனும்ன்ற நிலைமைக்கு உங்களை நாங்க தள்ளுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எங்களை நீங்க தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா செய்வீர்களா அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு இதோட இத்துடன் முடிவுக்கு வருகிறது இந்த எபிசோட். நாளை மாலை 6:05 சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகுபாய், ஜிஆர்எஸ், கௌஷேக், சந்துரு. இது பாடறிவோம் படிப்பறிவோம். Bye.